Sir, Prasanna, நீங்க வந்து சாருக்கான அந்த வீடியோ போட்டுடுங்க. So good evening participants. So first time Project Future India Trust மற்றும் நம் தேசம் சார்பாக வந்து பாத்தீங்கன்னா முதல் ஜூம் லைவ் பண்றோம். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்யூனிட்டி காஸ்க்காக. சோ இந்த ப்ரோக்ராம்ல கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த சமுதாயத்து மேல ரொம்பவே அக்கறை இருக்கிற ஒருத்தங்க எங்களோட ஒரு ஸ்பீக்கா இன்னைக்கு எங்களுக்கு எங்க கூட இணைஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற பட்சத்துல ஆக்சுவலா வி ஆர் வெரி லக்கி சார் வந்துட்டு அவரோட டைமை வந்து எங்களுக்காக அலாட் பண்ணி இந்த ஒன்றரை மணி நேரத்தை எங்களுக்காக அலாட் பண்ணி கொடுத்தாங்க. இன்னும் சொல்ல போனா பாத்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம்ல சாரோட டைம் கிடைக்குமா அப்படின்னு ஒரு டூ வீக்ஸ் டு த்ரீ வீக்ஸ்க்கு முன்னாடியே வந்துட்டு கேட்டு சோ அவர் என்னைக்கு ஃப்ரீயா இருக்காரோ அன்னைக்குதான் இந்த ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்க தீர்மானமா இருந்தோம். சோ நம்ம கூட இணைந்து இருப்பது யாருன்னு பாத்தீங்கன்னா நீங்க எல்லாரும் ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய டாக்டர் சுல்தான் அகமத் இஸ்மாயில். சோ பிரசன்னா சார பத்தின ஒரு சின்ன இது. ஒரு சில பேருக்கு வந்துட்டு தெரிஞ்சிருக்கும் வந்துட்டு டாக்டர் சுல்தான் அகமது இஸ்மாயில் அப்படின்றவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் பண்ணி பார்த்தா வந்துட்டு அவரை பத்தின இன்ஃபர்மேஷன் வந்துட்டு எண்ணிலடங்கா இன்ஃபர்மேஷன் இருக்கும். பட் இருந்தாலும் ப்ராஜெக்ட் ஃபியூச்சர் இந்தியா சார்பாகவும் நந்தீப்சம் சார்பாகவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன முகவரை கொடுத்து சாரை வெல்கம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். சார் வந்து சுல்தான் அகமது இஸ்மாயில் சார் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஈகோ சயின்ஸ் ரிசர்ச் பவுண்டேஷனுடைய மேனேஜிங் டைரக்டர். அவர் வந்து ஒரு ஆர்கனைசேஷனுடைய ஒரு ஆர்கனைசேஷன் ரன் பண்ணிட்டு இருந்தாலும் நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷனுடைய டைரக்டரா இருந்தாலுமே பல சமயங்களில் அவர் ஆசிரியர் அப்படின்னு சொல்லிக்கிறதுல ரொம்பவே பெருமைப்பட்டிருக்காரு. ஸோ கிட்ட 1974 இருந்து வந்து ஹெச்ஓடி ஜுவாலஜி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது தொடர்ந்து ஹெச்ஓடி பயோடெக் டிபார்ட்மெண்ட் நியூ காலேஜ்ல, ஃபாலோட் பை அவருடைய எக்ஸ்டென்சிவ் works abdin area of work abdin pathina ecology and environment and earthworm and organic concepts la vandu nariya todarndu vandu innikku avrudeya pangu vandu perum perum pangu abdin solano. சோ சாருக்கு ரொம்ப பிடிச்சமான வார்த்தைகள் அப்படின்னு சொன்னாலே ஈகாலஜி, சூழலியல், அதுக்கப்புறம் நிலைத்த தன்மை, சஸ்டைனபிலிட்டி, ஆர்கானிக் கான்செப்ட்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருடைய பங்கு நிறைய நிறுவனங்களோடையும் சேர்ந்து, சரி விவசாயிகளோட சேர்ந்து, சுய உதவி குழுக்களோட சேர்ந்து இந்த ஈகாலஜி, சஸ்டைனபிலிட்டி, ஆர்கானிக் கான்செப்ட்ஸ், அப்புறம் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட், இதை பத்தின நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்க்கும் ஃபார்மர்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டைரக்ஷன்ஸும் கொடுத்து அவங்க கூடவே இருந்து எப்படி வந்துட்டு மண்புழு உரம் தயாரிக்கிறதுல இருந்து நிறைய கைடன்ஸ் கொடுத்துட்டே தான் இருக்காங்க சார். இன்னைக்கு வரைக்கும் அவார்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எண்ணிலடங்கா அவார்ட்ஸ்ன்னு தான் சொல்லணும். காஸ்மே, அதாவது காமன்வெல்த் அசோசியேஷன் ஃபார் சயின்ஸ் டெக்னாலஜி மேத்ஸ் அண்ட் எஜுகேட்டர் அவார்ட் ஃப்ரம் யூகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2005 வந்து அறிஞர் அண்ணா அவார்ட் பை டிபார்ட்மெண்ட் ஆஃப் என்வாயன்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட், ஃபாலோட் பை 2010 அவார்ட் ஆஃப் எக்ஸலன்ஸ் பை கவர்னர் ஆஃப் இஸ் எக்ஸலன்சி கவர்னர் ஆஃப் ஜார்க்கண்ட், 2013 வந்து பாத்தீங்கன்னா ஆனந்த விகடன்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா நியமித்த
தேர்ந்தெடுக்கப்பட்ட டாப் 10 ஃபேமஸ் பீப்புள் ஆஃப் தமிழ்நாடுல சாரும் ஒருத்தர் ஃபாலோட் பை 2018 ல ஸ்பெஷல் கான்ட்ரிபியூஷன் அவார்ட் ஃபார் அவுட்ஸ்டாண்டிங் கான்ட்ரிபியூஷன் டு எர்த் வார்ம் இண்டஸ்ட்ரி அட் தி ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் எர்த் வார்ம் இண்டஸ்ட்ரி ஃபோரம் இன் சைனா 2019 ல கன்ஃபர்ட் வித் சாம்பியன் ஆஃப் சென்னை அவார்ட் இன் ஆகஸ்ட் மந்த்ல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிராவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் ஆல் ஓவர் இந்தியா மட்டும் இல்ல வேர்ல்ட் வைட் நிறைய கண்ட்ரிஸ் டிராவல் பண்ணிருக்காரு கிட்டத்தட்ட 30,000 கிட்டத்தட்ட 30,000 மேல ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு அவர் நிறைய விஷயங்களை கொண்டு போய் சேர்த்திருக்காரு அவருடைய பேச்சுக்கள் மூலியமாகவும் சரி ப்ரோக்ராம்ஸ் மூலியமாகவும் சரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாடத்திட்டம் அதாவது பிரசன்ட்லி இஸ் தி மெம்பர் ஆஃப் தி கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் கமிட்டி ஆஃப் சிலபஸ் அப்படின்னு சொல்லலாம் வந்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரிவிஷன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஃபார் கிளாஸஸ் ஃப்ரம் 1 to 12 தமிழ்நாடு கவர்மெண்ட் கீழே அதையும் பண்ணிட்டு இருக்காங்க சேர்மன் ஆஃப் சயின்டிபிக் ரிவ்யூ கமிட்டி இனிஷியேட்டிவ் ஐ ரீசன் சொல்லக்கூடிய இனிஷியேட்டிவ் ஃபார் ரிசர்ச் அண்ட் இனோவேஷன் அண்ட் சயின்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கீழே வருது அது மட்டும் இல்லை வந்துட்டு சார் வந்து பாத்தீங்கன்னா ஹி இஸ் தி சேர்மன் ஆஃப் டிசோ டாக்டர் ஃபா எர்த் வார்ம் ஸ்டாண்டர்டைசேஷன் ரிசர்ச் சென்டர் டெக்னிக்கல் ஸ்டீரிங் கமிட்டி சைனா அவருடைய ரெண்டு மாபெரும் புத்தகங்கள் த எர்த் வார்ம் புக் அதுக்கப்புறம் மண் மக்கள் மகசூல் அப்படின்ற ஒரு தமிழ்ல வந்துட்டு தொடர்ந்து பிரதிகளா வெளியில வந்துட்டு இருந்தக்கூடிய இந்த புத்தகம் வந்துட்டு நிறைய விழிப்புணர்வு மக்கள் மத்தியில ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இது எல்லாத்தையும் மேல குட்டி பசங்களுக்கு அவர் செஞ்ச சிம்பிள் 100 லைஃப் சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் சிம்பிள் டாஸ்க் கிரேட் கான்செப்ட் ஒரு கொட்டாங்குச்சியில வந்துட்டு எப்படி செடி வளர்க்கலாம் வீட்டுல சோப்பு டப்பால எப்படி செடி வளர்க்கலாம் வேஸ்டா போடுற பிரஷ்ல கூட எப்படி செடி வளர்க்கலாம் அதுக்கப்புறம் சங்குகள்ல கூட எப்படி செடி வளர்க்கலாம் அப்படின்றதெல்லாம் பத்தி வந்துட்டு ரொம்ப அழகா அவர் சொல்லியிருப்பாரு சார் வந்துட்டு கிட்டத்தட்ட 80 he has published about 80 ரிசர்ச் அண்ட் ரிவ்யூ பேப்பர்ஸ் இன் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் ஜேர்னல்ஸ் கிட்டத்தட்ட 32 எம்ஃபில் மாணவர்கள் பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸை வந்து இது வரைக்கும் கைட் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு சாரை எப்படி தெரியும் அப்படின்னா இந்த சிம்பிள் லைஃப் சயின்ஸ் கான்செப்ட் ஒரு 3 வருஷமா நான் சாரை பார்த்த வரைக்கும் இது அயராத வந்துட்டு டெய்லியுமே வந்துட்டு விழிப்புணர்வு ப்ரோக்ராம்ஸ் ஏதாவது ஒண்ணுலையாவது இருப்பாரு நான் சில சமயம் கேட்டே இருக்கேன் சார் எப்படி சார் வந்துட்டு இப்படி கண்டினியூஸா வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் தாண்டி சாருடைய வீட்டுக்கு போனோம் அப்படின்னா அவருடைய வீட சுத்தி இருக்கக்கூடிய ஒவ்வொரு செடியுமே வந்து பேசும் அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல ஒரு குட்டி குட்டி சிப்பி கூட வந்துட்டு வேஸ்டா இருக்காது அதுல கூட செடிய வளர்த்து அதுல அழகு பாப்பாரு வந்துட்டு அவர் வீட சுத்தி பாத்தீங்கன்னா ஒரு ரூம் ஃபுல்லா வந்து நிறைய அவார்ட்ஸும் அவருக்கான பாராட்டுகளும் இருக்கும் ஆனா இதெல்லாம் தாண்டி ரொம்பவே எளிய மனிதன் என்ன பொறுத்த வரைக்கும் டாக்டர் சுல்தான் அகமது இஸ்மாயில் அப்படின்னா வந்துட்டு மண்புழு அப்படின்றதுதான் ஞாபகம் வரும் அண்ட் நான் எப்போதுமே வந்துட்டு அவரை ரொம்ப வெர்மி கம்போஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அவருடைய கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் தி வெர்மி கம்போஸ்ட் இஸ் என்ன சொல்றது இஸ் எக்ஸ்டென்சிவ் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இன்னைக்கு நீங்க எங்களோட இணைந்திருக்கிறது வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு எங்களுக்கும் பெருமிதமான ஒரு விஷயம் சார் ஸோ சார் ப்ரோக்ராம்க்கு போறதுக்கு முன்னாடி பிஎஃப்ஐ அண்ட் ப்ராஜெக்ட் ஃபியூச்சர் இந்தியா ட்ரஸ்ட் அண்ட் நம் தேசம் பத்தி ஒரு சின்ன ஏவி மட்டும் நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம் நாங்களும் நாங்கள் யாரு அப்படின்னு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் சொசைட்டிக்காக என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரியறதுக்காக ஒரு சின்ன சிம்பிளான ஒரு ஏவி சார் ஐ திங்க் வி வில் நாட் டேக் டூ மோர் தென் 2 மினிட்ஸ் ஆஃப் அஸ் ப்ளீஸ்
பர்சனா சார் நம்ம கூட இன்னைக்கு வந்துட்டு சைலன்ட் ஸ்பெக்டேட்டரா திரு சந்திரசேகர் நம் தேசம் ஃபவுண்டேஷனுடைய ஃபவுண்டர் அண்ட் மேனேஜிங் ட்ரஸ்டியும் இருக்கிறாங்க. ஸோ சார் வணக்கம் சொல்றாரு சார் வந்துட்டு சந்திரசேகர் சார் சார் நம்ம ஐ திங்க் நான் இப்போ உங்களை ஹோஸ்ட் பண்ணிடுறேன் சார் வந்துட்டு. ஸோ சுல்தான் அகமது இஸ்மாயில் சார் வந்து ஒரு 45 minutes நம்மளுடைய மனதில் வந்துட்டு ஆழமா நிறைய கருத்துக்களை விதைக்க போறாங்க. ஸோ அந்த நிறைஞ்ச அன்போட சார் யூ கேன் டேக் தி சேர் சார். Thank you, ma'am. You have to convert as host. Yes, sir. Yes, sir. You are the host now, sir. I'm the ghost. I'm the ghost now. Ellorkum maalai vanakkam. Thank you very much, Kalyanandi and Rende Foundation, Trust Foundation, as well as Namma Desam, Rende Perukku Ennudaiya Vaazhthukal. நிறைய செய்றீங்க, ரொம்ப சந்தோஷம். அப்படியே ரிலாக்ஸ் பண்ணி அப்படியே ஒரு ஜேர்னி கொண்டு போகலாம் அப்படின்னு பாக்குறேன். இது வந்து நான் எர்த் சேக் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க திரு திருன்னு பேசுவாங்க, கல்யாணி மேடம், கல்யாணந்தி மேடம். அப்ப அவங்க பேசும்போது என்ன பண்ணிட்டாங்க, இது பூமிக்காக அப்படின்னு சொன்னாங்க. இங்கதான் ஒரு சிறு திருத்தத்தை வந்து நான் கொண்டு வர விரும்புறேன். அவங்க அந்த சொன்ன வார்த்தையில இருந்து ஒரு திருத்தம் கொண்டு வர விரும்புறேன். என்னுடைய ஒரு நல்ல சிறந்த மாணவர் வந்து டாக்டர் முத்தழகு, முனைவர் முத்தழகு அப்படின்ட்டு, அவர் ஜெய்யார் காலேஜ்ல விலங்கியல் பேராசிரியரா இருந்து ரிட்டையர் ஆயிட்டார் இப்போ சமீபத்தில். அவர் தான் இந்த 11-12 தமிழ் ஆக்கம் பண்ண அந்த ஜுவாலஜி புக்ஸுக்கு அவர் தான் இன்சார்ஜாக இருந்தார். அவர் என்கிட்ட ஒரு தடவை கூடும்போது நான் இந்த மாதிரி ஃபார் எர்த் சேக்குன்னு சொல்லிட்டு அவருக்காக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து பூமிக்காகன்னு சொல்லும்போது, இல்லை சார் இது பூமிக்காக அல்ல பூமிக்காக அப்படின்னு போட சொன்னார். நான் சொன்னேன், என்ன தம்பி வித்தியாசம், நான் கேள்விப்பட்டது எல்லாமே பூமிக்காக தானே, நான் சொன்னதெல்லாம் பூமிக்காக தானே, இதென்ன இப்போ நீங்கள் பூமிக்காகன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். அது அவர் சொன்னார், பூமிக்காக அப்படின்னு சொல்லும்போது ஆங்கிலத்தில் வெறும் அர்த்த அப்படி, ஆனால் பூவி அப்படின்னு படிக்கும்போது எல்லாமே சேர்ந்தது, அதில் இருக்கிற உயிரினங்கள், அதில் இருக்கிற தாவரங்கள், விலங்குகள், உயிருள்ள பொருள், உயிரற்ற பொருள் பிரித்து பேசுறது எல்லாமே கலந்து வர்றது தான் பூவிக்காக. ஸோ இன்னைக்கு வந்து பூவிக்காக கொஞ்சம் நாங்கள் சிறந்தாக பேசிப்போம். நான் ஒன்றும் புதுசாக சொல்ல போகிறது கிடையாதுங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சுதான். ஆனால் கொஞ்சம் விளக்கமாக சொல்ல விரும்புகிறேன், கொஞ்சம் சீக்கிரமாக போகிறேன். நான் நிறைய ஸ்லைட்ஸ் உங்ககிட்ட காமிக்க நான் விருப்பப்படுறேன், தெரிஞ்சுக்க இங்கே என்ன இருக்குன்னு நமக்குள்ளார. இதில் மெயினாக பேசுறது என்னென்னா, கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு நிறைய பேர் பேசுகிறாங்க. ஏன்னா உங்களுடைய இரண்டு நிறுவனங்களும் சுற்றுச்சூழல் சம்மந்தப்பட்டு சில இந்த ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்ட்டு இப்போ நீங்கள் ஸ்லைட்ஸில் உங்களோட படத்தில் காமிச்சிங்க ஏவியில். இப்போ அதில் பார்க்கும்போது நாங்கள் அவசரப்பட்டு எங்கே போனாலும் ரெஸ்டோரேஷன் ரெஸ்டோரேஷன் பேசுறாங்க. நிறைய என்ஜிஓ என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு சாயில் ரெஸ்டோரேஷன், லேக் ரெஸ்டோரேஷன், அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் ரெஸ்டோரேஷன் பேசுவாங்க. ஒரே ஒரு நிபந்தனை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் நடந்து போறாரு, இல்லை ஒரு பைக்ல போறாரு, ஆக்சிடென்ட் ஆச்சு, அவருடைய காலை வெட்டி எடுத்துறாங்க, அவருடைய காலை நாங்கள் திருப்பி கொடுத்தோம்னா அதுக்கு பேர் தான் ரெஸ்டோரேஷன். கொடுக்க முடியுங்களா? இல்லையே. அப்போ என்ன கொடுக்குறோம், என்ன கொடுக்குறோம், மரக்கால் கொடுக்குறோம். மரக்காலுக்கு என்ன பேரு, ரீஹாபிலிட்டேஷன். மனிதனால் இயற்கையை ரெஸ்டோர் செய்யவே முடியாது, இயற்கை தானாகவே தான் ரெஸ்டோர் பண்ணும். மனிதன் ரீஹாபிலிட்டேட் தான் பண்ண முடியும். மனிதன் வந்து சில வகைகளில் வந்து, அதாவது எப்படின்னா மிட்டிகேஷன் அப்படின்வாங்க, அதாவது மட்டுப்படுத்தல். இந்த மிட்டிகேஷனுங்கிறது எப்படின்னா, சரி இன்னிலேருந்து நான் வந்து இந்த தவறு பண்ண மாட்டேன், நான் வந்து கொளுத்தி விட மாட்டேன், நான் குப்பையை கொளுத்த மாட்டேன் அப்படி சொல்றது எல்லாமே மிட்டிகேஷன். இன்னொரு பக்கம் என்னன்னா அடாப்டேஷன், எக்கேடு கெட்டு போங்கடா எனக்கு என்னன்னு வாழறது தான் அடாப்டேஷன். இப்போ நாங்கெல்லாம் இங்கே கூடி இருக்கிறது எதுக்கு, நம்ம மனசில் ஏதோ ஒன்று இருக்கு, என்ன இருக்கு, மிட்டிகேஷன். நாங்கள் ஏதாவது செய்யலாமா, பூமிக்கு அதை செய்ய முடியுமா, இதை நான் சிந்திச்சு பார்க்கறது தான் வந்து மிட்டிகேஷன். இதை வந்து கொஞ்சம் பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய நீங்கள் ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறதால குழந்தைங்களோட பேசுறதும் நான் ஏவியில் பார்த்தேன். குழந்தைங்கிட்ட பேசும்போதே நாங்கள் என்ன சொல்லித்தரோம்னா, உயிருள்ள பொருள் உயிரற்ற பொருள்னு பிரிச்சியே சொல்லித்தரோம். காற்று உயிரற்ற பொருள் அப்படின்னு சொல்லிடுறோம், நாம் உயிருள்ள பொருள்னு சொல்கிறோம். ஆனா அந்த உயிரற்ற காற்றை நம்ம உடம்புல இருந்து வெளியே எடுத்தா நாம் உயிரற்ற பொருளா மாறுவோம் என்கிறது யாரும் சொல்றது கிடையாது. தண்ணி உயிரற்ற பொருள், நாம் உயிருள்ள பொருள். உயிரற்ற தண்ணிய உடம்புல இருந்து வெளியே எடுத்துட்டா நம்ம என்ன மாறுவோம், உயிரற்ற பொருளா மாறிடும். புரியுதுங்களா? அப்ப குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல இருந்து பள்ளிக்கூட வயசுல என்ன சொல்லி கொடுக்கணும்னா, உயிரற்ற பொருள்னு பிரிச்சே பேச முடியாது, ஒரு கன்வீனியன்ஸ்க்காக தான் படிக்கிறோம்.
இது கூட இன்னும் ரெண்டு நாங்க சேர்த்துக்கிட்டா பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறோம். நம்ம உலகத்துல நம்ம நாட்டுல வந்து பஞ்சபூதம் பஞ்சலோகங்கள் எல்லாமே பேசுறோம். இதுதான் நம்மளுடைய சுற்றுச்சூழல் ஈகோசிஸ்டம். இதுல பட்டாம்பூச்சிகள் பறவைகள் மனிதர்கள் தாவரங்கள் எல்லாமே சேர்ந்து வாழறதுதான் இந்த ஈகோசிஸ்டம். இதுல முக்கியமா நீங்க தெரிஞ்சிக்க வேண்டியது ஆற்றல் எனர்ஜி அது சூரியத்துல இருந்து வந்து அப்படியே போகுது உணவு சங்கிலியில, ஆனா நியூட்ரியன்ஸ் வந்து சர்க்கிள் ஆகும், நியூட்ரியன்ட் சைக்கிள் ஆகும், ஆனா எனர்ஜி ஃப்ளோ ஆகும். இங்கதான் நீங்க வீட்லயே கேட்கலாம், யார் அறிவங்களே நிறைய பேர் எங்கிட்ட சொல்லுவாங்க, என்ன சார் இது கேள்வி ஆகுது, யானை தானே அதிகமா சாப்பிடும், இதுல என்ன டவுட் இருக்கு? சரி, யானையுடைய வெயிட் எவ்வளோ? 5000 கிலோ இருக்குங்க. நாயுடைய வெயிட் எவ்வளோ? 20 கிலோ இருக்குங்க. யானைக்கு ஒரு நாளைக்கு புல்லு வெட்டி போடுறோம், தீனியா போடுறோம், ஒரு 50 கிலோ போடலாம். நாய்க்கு கறி வாங்கி கொடுக்கணும்னா மேக்சிமம் எவ்வளவு கொடுப்போம்? 1 கிலோ கொடுக்கலாம். உணவோ மருந்தோ, உணவோ மருந்தோ பாடி வெயிட் எவ்வளவு இருக்குன்னு பார்த்துதான் அதுக்கு தகுந்த மாதிரி உணவு பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அப்ப 5000 கிலோ யானை 50 கிலோ சாப்பிடுது. அப்போ 1 கிலோ யானை எவ்வளவு சாப்பிடுது? 1 கிலோ யானை 10 கிராம் சாப்பிடுது. அதே நாய் பாருங்க, 1 கிலோ நாய் எவ்வளவு சாப்பிடுது? 50 கிராம் சாப்பிடுது. அதிகமா சாப்பிடறா? நாய் அதிகமா சாப்பிடுது. நல்லா புரிஞ்சுக்கணும், நாய் அதிகமா சாப்பிடுது, யானையோட நாய் அதிகமா சாப்பிடுது. ஏன் நாய் அதிகமா சாப்பிடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க சிந்திச்சு பாருங்க, இந்த சூரியத்துல இருந்து வர ஆற்றல் வந்து நேரா புல்லுக்கு போனோம், இந்த புல்லு யார் சாப்பிடுறா? யானை சாப்பிடுறது. ஆனா நாய் இன்னொரு விலங்குடைய கறியை சாப்பிடுது, அந்த விலங்கு வந்து. அதனாலதான் நம்ம நாட்டுல தமிழ்நாட்டுல எடுத்துக்குவோம், நம்ம எல்லாருமே வெஜிடேரியன்ஸ். சரிங்களா? நான் வெஜிடேரியன்ங்களா? ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு நான் வெஜிடேரியன் சாப்பாடுன்னு ஆர்டர் பண்ணுங்க, நான் வெஜிடேரியன் மீல் தான் நீங்க ஆர்டர் பண்றீங்க. என்ன ஆர்டர் பண்றீங்க? நான் வெஜிடேரியன் மீல் ஆர்டர் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு என்ன வருது தட்டுல? அரிசி வருது, சாதம் வெஜிடேரியன், பூரி இல்லைன்னா சப்பாத்தி இல்லைன்னா ஒரு ரொட்டி வைக்கிறோம், என்ன அது வெஜிடேரியன். சாம்பார் வெஜிடேரியன், கூட்டு வெஜிடேரியன், ரசம் வெஜிடேரியன், தயிர் வெஜிடேரியன், மிட்டாய் ஸ்வீட் வெஜிடேரியன், பச்சடி வெஜிடேரியன், சலாத் வெஜிடேரியன். தம தோண்டு ஒரு கோப்பையில் ரெண்டு துண்டு கறி இருக்கும், இல்லைன்னா ரெண்டு துண்டு கோழி இருக்கும், இல்லைன்னா மீன் இருக்கும். த மெயின் ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி நம்ம நாட்டில் எப்படின்னா த்ரூ வெஜிடேரியன் எனர்ஜி. புரியுதுங்களா? அதனால தான் சாதம் சாப்பிட்றோம். இந்த வார்த்தையை நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த ஈக்கோங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே இல்லம், வீடு. நான் வீட்டை பற்றி படித்தேன்னா அதுக்கு பேர் தான் ஈகாலஜி. நான் என்னுடைய வீட்டை காசு பணம்னு மதிப்பு போட்டேன்னு வைங்க, அதுக்கு பேர் எக்கானமி. ஒரு பக்கம் சுற்றுச்சூழல், ஒரு பக்கம் பொருளாதாரம். இது ரெண்டுக்குள்ளார இன்னைக்கு என்ன இருக்கு? ஒரு பெரிய போர் நடக்குது. இந்த போர்ல எரிஞ்சு போறது யாரு? சுற்றுச்சூழல். அப்ப சுற்றுச்சூழல் நான் பாதுகாக்கணும். இன்னொரு பக்கம் பல்லுயிர். பல்லுயிர்னு பார்க்கும் பொழுது நம்ம நாடு பல்லுயிர் அதிகமா இருக்கு. இது எல்லாமே இருக்கு நம்ம கிட்ட, பல விதமான காய்கறிகள் உண்டு. காய்கறி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு காய்கறியில பல விதம் உண்டு. தக்காளியில பல விதமான தக்காளி உண்டு, கத்திரிக்காய் பல விதமா இருக்கு, எல்லாத்துலயும் அவரைக்காய் எடுங்க பல விதமான அவரைக்காய் இருக்கு. அழகான மலர்கள் உண்டு, பறவைகள் உண்டு, விலங்குகள் உண்டு. இது எல்லாம் நம்ம நாட்டுக்கு சொந்தம், நீங்களே படிச்சுக்கலாம். இது எல்லாமே நம்ம நாட்டுக்கு சொந்தம், இதெல்லாம் நம்ம நாட்டுக்கு சொந்தம். இத்தனை வகையான கால்நடைகள் நம்ம கிட்ட இருந்தது. இத்தனை வகையான கால்நடைகள் எல்லாம் இருக்கும்பொழுது என்ன ஆகுது? ஒரு போட்டி ஆரம்பிக்குது. என்ன போட்டி ஆரம்பிக்குது? இது நம்ம நாட்டு மாடு, இது வெளிநாட்டு மாடு. நம்ம நாட்டு மாடுக்கு மேலே பாருங்க இந்த மாதிரி ஹம்ப் இருக்கும், வெளிநாட்டு மாடுக்கு இருக்காது. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இது தேசி. அப்போ இது தேசின்னா இது பரதேசி. புரியுதுங்களா? ரைட். இது ரெண்டுமே வித்தியாசமா வருது. இப்போ வந்து நிறைய பேர் A1 பால், A2 பால் அதை பத்தி எல்லாம் பேசுறாங்க. நான் அந்த கருத்துக்கெல்லாம் இப்போ போக விரும்பல, தெரிஞ்சுக்கங்க. இவ்வளவுலாம் நடந்துட்டு இருக்கும்போது நம்ம நாட்டை புதுசா ஒரு கலடா பண்ண ஆரம்பிக்கிறாங்க உலகத்திலேயே. உலகத்துல என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாங்கன்னா, இந்த காளை மாடு வந்து வேஸ்ட், காளை மாடு பிறக்கவே விடக்கூடாது, காளை மாட்டை வந்து அழிச்சிடணும், பசுமாடு இருந்தா போறோம், காளை மாட்டு நமக்கு பாரம் அப்படின்னு நினைச்சிட்டு மாட்டுடைய செனை வருதுலயே அந்த இது வருதுங்களா செமன் அப்படின்வாங்க, அதாவது ஆண் இந்த காளை மாட்டுல இருந்து எடுத்து பசுமாட்டுக்கு வந்து ஃபெர்டிலைஸ் பண்றதுக்கு அந்த செமன் டெக்னாலஜிலேயே பிரிச்சு காளை மாட்டு பிறக்காத மாதிரி செமனை, அதாவது வை குரோமோசோம் வர அந்த செமனை அப்படியே டிஸ்ட்ராய் பண்ணிட்டு வெறும் பசுமாடு மட்டும் பிறக்கணும் அந்த மாதிரி ஒரு கருத்தை கொண்டு வந்து நம்ம நாட்டிலையும் ஆராய்ச்சிகளை ஆரம்பிச்சு பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதனால நம்மளுடைய பல்வேறு பாதிக்கப்பட போகுது.
டைனோசர் வரனா இது இந்த ஆண்டு 2020 யுனைடெட் நேஷன்ஸ் வந்து ஒரு தீம் கொடுக்கும். இந்த வருஷத்து தீம் என்னன்னா செலிப்ரேட் பயோடைவர்சிட்டி, அதாவது பல்லுயிரை கொண்டாடுவோம்னு சொல்லிட்டு பல்லுயிரை அழித்து திடீர்னு எல்லாரையும் மீட் பண்ணி விட்டுறாதம்மா, எனக்கு கொஞ்சம் வார்ன் பண்ணு. ரைட், இது கோழி. இப்ப கோழின்னு பாத்தீங்கன்னா இந்த கோழியை போயிட்டு நாட்டுக்கோழின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். நம்ம ஊர் கோழி தானே, இதை மரியாதையா கோழின்னு சொல்லாமல்ல, இதை போய் நாட்டுக்கோழின்னு சொல்லிட்டு இதை போய் கோழின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். இந்த கோழி வந்து நாங்க நான் சிறு வயசுல இருக்கும் போது 70 நாள்ல அழகா அட்டென்ஷன்ல நிக்கும். இன்னைக்கு நீங்க வாங்குற கோழி நாப்பீங்க கடைகள் எல்லாமே ஹார்மோன் போட்டு வளர்க்குறாங்க, இதுக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிங்க. இன்னொரு பக்கம் மீன் எடுத்துக்கும், மீன் ஏன்னா கடலோர பகுதி நமக்கு எல்லாரும் தெரியும். இது வந்து உள்நாட்டு மீன், அதாவது இந்த ஏரி அந்த மாதிரி இடத்துல நிறைய வளர்ப்பாங்க இந்த கட்லா ரோஹு மிருகல். ஆனா நம்ம கடல் மீன், கடல் மீன் விருப்பப்படும் போது இந்த மீன் எல்லாம் சாப்பிட்றோம். வவ்வாலா இருக்கட்டும், வஞ்சிரமா இருக்கட்டும், அயிலியா இருக்கட்டும், மத்தியா இருக்கட்டும், இந்த மாதிரி பல மீன் இருக்கு. இவ்வளோ மீன் இருந்தும் இன்னைக்கு பல ஹோட்டல்ல நீங்க சாப்பிட்ற மீன் எந்த மீன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மீன். இது வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறாங்க, தாய்லாந்துலேருந்தும் இந்தோனேஷியாலேருந்தும். இந்த மீன் வந்து கெளுத்தி மீன், அதாவது நல்ல தண்ணியில் ஏரியில் வளர்த்து இந்த கெளுத்தியை வளர்த்து அதோடைய தோலை எடுத்து முள்ளை எடுத்து இந்த மாதிரி அதை வெள்ளையாக்குறாங்க. ஆக்கின பிறகு அதுக்கப்புறம் ஐஸ் கட்டி மாதிரி பண்ணி நம்ம நாட்டில் கொண்டு வந்து சென்னையில் 200 ரூபா 250 ரூபா கிலோக்கு இதை விற்கிறாங்க. நம்ம ஊர் மீன் எவ்வளோ? 600 ரூபா 800 ரூபா கிலோ. அப்ப நிறைய ஹோட்டல் என்ன பண்றாங்க, இந்த மீனை வாங்கிட்டு அழகா அதை இது பண்ணி மேல வந்து ரொட்டியுடைய பவுடர் எல்லாம் போட்டு உங்க முன்னால இப்படி கொண்டு வந்து வச்சிடறாங்க. நீங்க சாஃப்டா இருக்கு அப்படின்னு நினைச்சு சாப்பிடுறீங்க, எல்லாமே ரசாயனம். இப்ப நான் மீன் சாப்பிடக்கூடாதா? கண்டிப்பா சாப்பிடுறேன், கண்டிப்பா சாப்பிடணும். மீன் ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஆனா ஹோட்டலுக்கு போகும்போது ஸ்லைஸ் வாங்கி சாப்பிடுங்க, முள் இருக்கிற மீனை வாங்கி சாப்பிடுங்க. சின்ன மீனா இருந்தாலும் பரவாயில்ல, முள் இருக்கிற மீன் நெத்தலி வாங்கி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. மத்தி அருமையான மீன், அயில காணாங்கத்தின்னுவாங்க அருமையான மீன். இப்ப இந்த பல்லுயிரில் பாத்தீங்கன்னா இந்த பறவை வந்து தேன் எடுக்குது மலர்ல இருந்து, அதே நேரத்துல இந்த வண்டு அந்த பறவை கிட்ட லிப்ட் கேக்குது, எனக்கு அடுத்த மலருக்கு சீக்கிரமா கொண்டு போ அப்படின்னு சொல்லுது. இந்த பறவை ஒரு பறவை இல்ல, இனத்தை நான் அழிச்சிட்டேன்னா வருங்காலத்துல அந்த செடி கொடியும் இருக்காது, இந்த வண்டுகளும் இருக்காது. சிந்திச்சு பாருங்க, இன்னைக்கு இவரை காணும், இவரை காணும், இன்னைக்கு இவரை காணும், வருங்காலத்துல இவர் இணைந்திருந்த பல செடி கொடிகள் நாசமா போகும், பல வண்டுகள் போயிடலாம். நான் ஒரு கல்லூரிக்கு போயிருந்தேன். இப்ப பாருங்க, பட்டாம்பூச்சி வந்து பூல இருந்து தேன் எடுக்கிறது எல்லாருக்கும் தெரியும். நான் சென்னை தாண்டி ஒரு கல்லூரிக்கு போயிருந்தேன், அங்க வந்து ஒரு பூச்செடியே கிடையாதுங்க, ரொம்ப பரிதாபமா இருந்தது. பட்டாம்பூச்சி என்ன குடியுது பாருங்க, மா குடியுது. இதே நிலைமை போச்சுன்னா அணில் என்ன சாப்பிடுவாரு? லாலிபாப் தான் சாப்பிடுவாரு. மாத்தணும். நம்ம நாட்டில் வந்து மாட்டுக்கு நல்ல மரியாதை கொடுக்குறோம், கரெக்ட், ஒத்துக்கிறேன் ஒத்துக்கிறேன். ஒரு காலகட்டத்தில் ஏர் உழுது காளை மாட்டை யூஸ் பண்ணோம், அப்போ அதுலேருந்து வர சாணியில் வரட்டி தயாரித்தோம், எரு தயாரித்தோம். இன்னைக்கு எருவை போய் உரம்னு சொல்கிறாங்க, எருன்னு தான் நாங்கள் பழைய காலத்தில் பேசுவோம். அந்த எரு தயாரித்தோம், அதுக்கப்புறம் பயோகேஸ் பிளான்ட் வந்தது, கூடயே இவர் வந்தாருங்க. இவர் வந்த உடனே நாங்கள் என்ன சொன்னோம், டேய் நீங்க எல்லாம் வேண்டாம் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. என்னைக்கு கால்நடையை நாங்கள் நவுத்தணுமோ நம்மளுடைய வேளாண்மையிலிருந்து அன்னிலேருந்து நம்மளுடைய அழிவு காலம் ஆரம்பிச்சு. டிராக்டர்ல ஏர் உழலாம், ஆனா டிராக்டர் நமக்கு சாணி போடுவோமா? சாணி கிடைக்காது. அப்போ இந்த மாதிரி ஏர் உழும்போது, காளை மாட்டை வச்சு நான் ஏர் உழும்போது மண் என்ன ஆகுது? மண் அப்படியே மேலே வருது பாருங்க. டிராக்டர் ஓட்டும் போது மண் என்ன ஆகுதுங்க? அழுத்தம் வருதுங்க, கம்பாக்ஷன் அப்படின்வாங்க. அழுத்தம் வரும்போது மண்ணுக்குள்ள இருக்கிற காத்தெல்லாம் வெளியே போகுதுங்க. மண்ணுக்குள்ள காத்து போச்சுன்னா மண்புழு மற்ற உயிரினங்கள் குறைய ஆரம்பிக்குது, மண்ணில் இருக்கிற உயிர் சத்து குறைய ஆரம்பிக்குது. மரம் அப்படின்னு எடுத்துக்கிறோம், மரத்தை பற்றி நிறைய பேசுகிறோம், மரத்தை பற்றி நல்லா பேசுகிறோம். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கணும், எதுக்கு மரம் நல்லது அப்படின்னா நமக்கு ஆக்சிஜன் கொடுக்குது. சரி, நீங்களும் நானும் ஒரு நாளைக்கு எவ்வளோ ஆக்சிஜன் சுவாசிக்கிறோம்? 550 லிட்டர் ஆக்சிஜன் சுவாசிக்கிறோம். ஞாபகம், இன்னைக்கு விற்கிற விலை வந்து 2.5 லிட்டர் ஆக்சிஜன் 6500 ரூபா. நம்ம எல்லாரும் ஒரு நாளைக்கு 13 லட்ச ரூபா மதிப்புள்ள ஆக்சிஜன் சுவாசிக்கிறோம், தெரிஞ்சுக்கோங்க. 13 லட்ச ரூபா மதிப்புள்ள ஆக்சிஜன் நம்ம சுவாசிக்கிறோம். ஒரு மரம் ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 24 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆக்சிஜன் நமக்கு கொடுக்குது.
புரியுதுங்களாப்பா? இந்த மாதிரி இருக்கிற மரங்களில் போய் நாங்கள் எப்படி பார்க்குறோம், இப்படிதான் பார்க்குறோம். நானும் உலகம் முழுக்க போயிருக்கிறேன் தம்பி, எங்கேயுமே வந்து ஒரு மரத்தை வெட்டி ரோடு போட்டதை நான் பார்த்தது கிடையாது. அங்கங்க என்ன பண்ணுவாங்க, மரத்தை வச்சுக்கிட்டு எப்படியாவது வளைச்சு ரோடு போடுவாங்க. நம்ம ஊர்ல தான் ரோடு போடு அப்படின்னு சொன்ன உடனே வெட்டுறது யாருன்னா மரத்தை தான். மரத்தை வெட்டினா எவ்வளவு துட்டு வரும், ஆனா மரத்தை வெட்டும் போது என்ன ஆகுது, வானம் பார்த்த பூமியா வருது. அப்ப மழை வரும்போது என்ன ஆகுது, மண்ணெல்லாம் அழிச்சிட்டு போகுது. இந்த மண்ணெல்லாம் எங்க போய் சேருது, கடல்ல போய் சேருது. ஒண்ணு ஞாபகம் வைங்க, மேல் மண் அப்படிங்கிறோம், அதுதான் நமக்கு உணவு கொடுக்குது. இந்த மேல் மண்ணு ஒரு இன்ச் மண் உருவாகிறதுக்கு, ஒரு இன்ச் மண் உருவாகிறதுக்கு 250-400 ஆண்டுகள் ஆகுது. அப்ப இந்த மண்ணெல்லாம் கடலுக்கு போகுது. அப்ப மண் என்ன அவ்வளவு முக்கியமா, சிந்திச்சு பாருங்க. நான் மண்ணுக்கு வந்து பல கருத்துக்கள் எழுத ஆரம்பிச்சேன். 78ல இருந்து ஆராய்ச்சி, அவங்க கல்யாணம் சொன்ன மாதிரி நான் ஆரம்பிச்சு அந்த ஆராய்ச்சி செய்துட்டு இருக்கும்போது மண்ணை பத்தி பல விதமான ஒரு ஆய்வுகள் பண்ணிட்டு இருக்கும்போதுதான் மண்ணும் ஒரு உயிருள்ள பொருள், உயிரற்ற பொருள் கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒத்துக்காங்க. அது வேற விஷயம். ஆராய்ச்சி ஆரம்பிக்கும் போது பல கஷ்டங்கள் பட்டேன். அப்போ ஒருத்தர் கேட்டாரு, மண்ணு சொல்றீங்களா அதுக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்கா அப்படின்னு கேட்டாரு. ஏன்னா நீங்க உயிர் உள்ளது சொல்றீங்களே, ஒரு நாய் செத்து கிடுதுங்க ரோட்டுக்கு மேலே செத்து கிடுது, அந்த வழியா 2-3 நாள் போனா என்ன வரும், துர்நாற்றம் வருமா இல்லையா? ஒரு குழியை வெட்டி உள்ளார போட்டு புதைச்சிட்டா நாத்தம் வருமா, வரல. உள்ளார என்ன ஆகுது, ஏதோ ஒண்ணு அதை தீனையா தின்னுதுங்க. எது சாப்பிடுது, நுண்ணுயிர். எந்த நுண்ணுயிர், பாக்டீரியா. நம்ம குடல்ல யாரு இருக்கிறா, அதே பாக்டீரியா தான். அப்ப நமக்கு பாக்டீரியா இருந்துச்சுன்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம், லாஜிக்கா சொல்லப்போனா அப்ப மண்ணுக்கு யாரு, டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்கு. இது சொன்ன உடனே மண்ணு சுவாசிக்குமான்னு கேட்டாங்க. எப்படி நம்ம ஆக்சிஜன் எடுத்து கார்பன் டை ஆக்சைடு வெளியே கொடுக்குறோமோ அதே மாதிரி மண்ணு ஆக்சிஜன் எடுத்து கார்பன் டை ஆக்சைடு வெளியே கொடுக்குது. ஸோ மண்ணுக்கு என்ன இருக்கு, லாஜிக்கா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இருக்கு. உடனே சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்கா ஐயா அப்படின்னு கேட்டாங்க. ரத்தோட்டம் இருக்கான்னு கேட்டாங்க. நீங்க நடந்து போறீங்க, காலுக்கு அடிபட்டது, ஒரு பெரிய கல் இருக்கு பாறைக்கல்ல, திடீர்னு கால் அடிபட்டதுங்க. அங்கிருந்து நேராக டாக்டர் கிட்ட போறீங்க, டாக்டர் ஒரு டேப்லெட் கொடுத்தாரு. அந்த டேப்லெட்டை நீங்க வாயில போடுவீங்களா இல்லை காலுக்கு ஊட்டி விடுவீங்களா? வாயிலுக்கு தானே போடுவோம். வாயில போட்டீங்கன்னா மருந்து எப்படி கால் வரைக்கும் போகுது, ரத்தம் கொண்டு போகுது. வீட்டில் செடி இருக்கு இல்லையா, செடியை வந்து டெய்லி வெளியே எப்படி இழுத்துட்டு வேர்க்கா ஊட்டி விடுறீங்க இல்லையே, மேலே தானே போடுறோம். தண்ணியா இருக்கட்டும், எருவா இருக்கட்டும், உரமா இருக்கட்டும், மேலே போட்டீங்கன்னா தானா உள்ளார எப்படி போகுது, சுரங்குகள் தயாரிக்குது, உயிரினங்கள் உள்ளார சுரங்கள் தயாரிக்குது. அப்போ மண்ணுக்கு என்ன இருக்கு, சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்கு. உடனே எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டம் இருக்கான்னு கேட்டாங்க. எப்படி நம்ம தேவையற்ற உப்பை கொண்டு போய் வெளியே கொட்டுறோமோ, டாய்லெட்டுக்கு போய் யூரின் பண்றோமோ, யூரியாவை கொண்டு போய் கொட்டுறோமோ, அதே மாதிரி உப்பு நிலத்தை பார்த்தீங்கன்னா உப்பை கொண்டு வந்து மேலதான் கொட்டோம். அப்போ மண்ணுக்கு என்ன இருக்கு, லாஜிக்கா எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டம் இருக்கு. உடனே கேட்டாங்க, ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இருக்கா, இனப்பெருக்கும், ஆர்டிஃபிஷியல் ஃபர்டிலைசேஷன் இருக்கு, டெஸ்ட் பேபி அப்படிங்கிறாங்க. இந்த டெஸ்ட் பேபி எந்த பேபி இருந்தாலும் அந்த கருவை எங்க வச்சா வளரும், ஒரு தாயுடைய கருப்பையில வச்சாதான் வளரும், இல்லைன்னா வளராது இல்ல. அதே மாதிரி உங்க டிஷ்யூ கல்ச்சர்லாம் நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க லேப்ல, ஆனா அந்த செடியை எங்க வச்சா வளரும், மண்ணில் வச்சாதான் வளரும். அப்போ மண்ணுக்கு என்ன இருக்கு, இனப்பெருக்க சக்தி இருக்கு. இவ்வளவுலாம் பண்ணிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு ஒருத்தன் கேட்டான், மண்ணுக்கு மூளை இருக்கான்னு கேட்டான். நல்ல கேள்வி. எனக்கு அந்த வாத்தியார் வந்து கணக்கு வாத்தியார் ஸ்கூல்ல கேட்டார், ஏண்டா உன் தலையில மண்டல களிமண் இருக்குன்னு சொல்லியிருப்பாரு, அடிக்கடி சொல்லுவார். ஏன்னா எனக்கு கணக்கே புரியாது கிளாஸ்ல, ரைட். அப்போ மண் இருக்கா அப்படின்னு, களிமண் இருக்கான்னு சொல்லி இன்றைக்கி மட்டும் அந்த ஆசிரியர் பார்த்தேன்னு வைங்க, தேங்க்யூ ஃபார் த காம்ப்ளிமெண்ட்னு சொல்லுவேன். மண்ணுக்கு மூளை இருக்கா நான் சிந்திச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக மண்ணுக்கு மூளை உண்டு. ஒரு குழியை வெட்டி சருகு குப்பை சாணி எது வேணாலும் போட்டுருங்க, மக்க வச்சிரும். ஒரு குழியை வெட்டி சருகு இலை எது போட்டால் என்ன பண்ணோம், மக்க வச்சிரும். ஆனால் விதைய போட்டால் வளர வைக்கும். மண்ணுக்கு தெரியும் எதை அதை மக்க வைக்கணும், எதை அதை வளர வைக்கணும். அந்த மாதிரி சிறந்த மண், அந்த மண்ணுக்கு தான் மண் வாசனை. புரியுதுங்களா? அந்த மண் மண் வாசனை கொடுக்கு. மண்ணுக்கு வாசனை உண்டா, உண்டா இல்லையா? என்ன கல்யாணி, மண்ணுக்கு வாசனை உண்டா? பரவாயில்ல, தலையாட்டம் போறோம், புரிஞ்சுக்கிறேன். மண்ணுக்கு சுத்தமா வாசனை கிடையாது, மண்ணுக்கு சுத்தமா வாசனை கிடையாது. மண்ணை எடுத்து வெயில்ல 2 நாள் காய வச்சு மோந்து பாருங்க, சுத்தமா வாசனை கிடையாது. மழை பெஞ்சா வருதா, தண்ணிக்கும் வாசனை கிடையாது, தண்ணிக்கும் வாசனை கிடையாது. மண்ணுக்கு வாசனை கிடையாது, தண்ணிக்கு வாசனை கிடையாது, மண வாசனை கிடையாது. ஆனால் மண்ணுக்கு வாசனை உண்டு. அந்த வாசனைக்கு காரணம் மண்ணும் கிடையாது, தண்ணியும் கிடையாது, அதில் வாழுகின்ற நுண்ணுயிர்கள். அப்போ அந்த உயிர் சத்து வருது, அந்த உயிர் சத்து ஆர்கானிக் மேட்டர். அந்த உயிர் சத்து வந்து நம்ம நாட்டுக்கு 2-5% இருக்கும். இன்னைக்கு நம்ம நாட்டில்
ஆவரேஜ் எவ்வளவு இருக்குன்னா 0.4%. நீங்க பண்ற பல ப்ரோக்ராம்ல இதை பத்தியே சிந்திச்சு பேசணும், புரியுதுங்களா? எல்லாரும் மண் வளமை பத்தி பேசுறாங்க, நம்ம எல்லாம் மண் வளம் வேண்டாம். ஆழ்வார் நம்ம ஆழ்வாரோ நானும் வந்து 78ல இருந்து 80ல இருந்து ஃப்ரெண்ட்ஸ், பெர்னாடு ஆழ்வார் நானும் எல்லாம். அப்ப நாங்க வந்து ஆரம்பிக்கும் போது எப்படின்னா வளத்தை பத்தி பேச வேண்டாம், நலத்தை பத்தி பேசுவோம். வளம்னு சொல்லும் போது ஃபர்டிலிட்டி ரிலேட்டட் டு ஃபர்டிலைசர். அப்ப நம்ம சாயில் ஹெல்த், மண் நலத்தை பத்தி பேச ஆரம்பிச்சோம். இந்த மண் நலம் நமக்கு முக்கியம். ஆனா நம்ம நாட்டுல என்ன இருக்கு, பல கோடி தன் ரசாயன உரங்களை கொட்டுறோம், பூச்சிக்கொல்லிகளை கொண்டு வந்து கொட்டுறோம். அரசு என்ன சொல்லுது, நம்மளுடைய ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகல, 30-32 மூட்டை அறுவடை பண்ண ஐயா ஒரு ஏக்கருக்கு, இன்னைக்கு 25-26 மூட்டை தான் ஐயா அறுவடை பண்ண முடியுது. 2000ல இருந்து நம்மளோட ப்ரொடக்ஷன் குறைய ஆரம்பிச்சு. என் விவசாயி நிறைய விவசாயிகள் ரசாயன விவசாயிகள் கொட்டாங்குச்சியில போய் பூச்சிக்கொல்லி எடுக்கிறாங்க. இந்த பூச்சிக்கொல்லி இந்த மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அவங்க பண்ணு ஸ்ப்ரே பண்றாங்க. கம்பெனிக்காரன் சொல்றான் இந்த மாதிரி பெரிய முகமூடி எல்லாம் போட்டு ஒன்றும் இந்த இதுக்கே இந்த கோவிடுக்கே மாஸ்க் போடணும், வண்டி ஓட்டணும் போனான். இப்ப நான் கண்ணாடி போடணுங்கிறேன், கண்ணாடிக்கு முன்னாலாம் அப்படியே மாதிரி வந்துடும், அப்பப்போ கண்ணாடியை துடைக்க வேண்டியிருக்கு. அப்போ ஒரு விவசாயி வெயில போய் இதெல்லாம் போட்டுட்டு அவரால் பண்ண முடியுமா? இல்ல. அப்ப என்ன பண்றாங்க, நிறைய ரசாயனத்தை போட்டு வரும்போது பெரிய பிரச்சனைகள் வர ஆரம்பி. இங்க வந்து ஒரே ஒரு சிந்திக்கிறதுக்காக ஒரு கேள்வி கேட்கறேன் உங்ககிட்ட. ஒரு செடி எடுத்துக்கும், இந்த செடியுடைய வெயிட் வந்து 100 கிராம்னு வச்சுக்கோமே, உதாரணத்துக்கு சொல்றேன் 100 கிராம். இந்த 100 கிராம் செடி எடுத்து நான் வெயில காய வைக்கிறேன், நல்லா காய வைக்கிறேன் வெயில்ல. அப்போ காஞ்ச பிறகு இந்த செடியுடைய வெயிட் 30 கிராமா இருக்கு. அப்ப என்ன ஆச்சு, 70 கிராம் குறைஞ்சு போச்சு. அந்த 70 கிராம் என்ன இருந்தது, தண்ணி, தண்ணி ஆவியா போயிட்டு, சரிதானே? இந்த 30 கிராம் செடியை தீ வச்சு கொளுத்துறேன், சாம்பலா மாறுது. இந்த சாம்பல் வந்து 0.3 கிராம், 300 மில்லிகிராம். அப்ப மீதி 29.700 என்ன ஆச்சு, காத்துக்கு போயிட்டு. செடி தண்ணியா எடுக்கிறது தண்ணியா திருப்பி கொடுக்கும், செடி காத்துல இருந்து எடுக்குது காத்துக்கு திருப்பி கொடுக்குது, மண்ல இருந்து எவ்வளவு எடுக்குது 300 மில்லிகிராம். அதுக்கு போய் எவ்வளோ ரசாயனத்தை கொட்டுறோம் இல்லையா, இது தேவையா? சிந்திக்க ஆரம்பிங்க, தயவுசெய்து சிந்திக்க ஆரம்பிங்க. இந்த எக்ஸஸ் எல்லாம் எங்க போகுது, தண்ணி வந்து தண்ணி போய் கீழே இருக்கிற நிலத்தடி நீரை வந்து மாசுபடுத்துது. இங்கதான் வந்து உங்களுடைய என்ஜிஓஸ்ல மற்ற நண்பர்கள் என்ன, உங்க பல பல நண்பர்கள் பல என்ஜிஓஸ்ல இருந்து வந்திருப்பாங்க. நீங்க நிறைய தம்பிகள் நீங்க கிராமங்களே போய் ஒர்க் பண்ணுவீங்க. கிராமங்கள்ல பல இடங்கள்ல குழந்தைங்களுக்கு வயிற்று வலி வரும் தம்பி. பாப்பா யாரு கேட்குறீங்களோ, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நீங்க வந்து இந்த வயிற்று வலி நிறைய வரும். அங்க கேட்டீங்கன்னா என்னன்னா, நாக்கு பூச்சி இருந்துட்டு அப்படின்னு அவங்க குழந்தைங்களுக்கு. இது நாக்கு பூச்சிதான்ன்றது அவசியம் கிடையாது. நிறைய இடங்கள்ல என்ன ஆகும்னா, இதே தண்ணி தான் உங்களுக்கு வந்து கிணத்துல தண்ணி கிடைக்கும், அந்த கிணத்து தண்ணி தான் அவங்க குடிப்பாங்க. கிணத்துல நைட்ரேட் வந்து அதிகமாகிடுச்சுன்னா குழந்தைங்களுக்கு வயிற்று வலி வந்துடும். சார் நம்ம எப்படி சார் நைட்ரேட் கண்டுபிடிக்கிறது? இன்னைக்கு சிம்பிள் வாட்டர் அனாலிசிஸ், ஏதாவது நீங்க ப்ராஜெக்ட்ல போகும்போது ஒரு கிட் கொண்டு போயிட்டு அங்கேயே டெஸ்ட் பண்ணி இந்த தண்ணியை இந்த தண்ணியை நீங்க அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு நீங்க சொல்லி கொடுக்கலாம். இது ஒரு பெரிய விஷயம். இந்த பாருங்க, ஒரு விவசாயி மதனப்பள்ளி கிராமம் போயிருந்தேன். இந்த விவசாயி கொண்டு போய் அவருடைய வயலை காமிக்கிறார், அழகான தக்காளி தோட்டம், எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ஓரமா இருக்கிற பூக்கள் என்ன பூக்கள் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த பூக்கள் வந்து இது சாமந்தி, மேரிகோல்டு அப்படின்வாங்க இங்கிலீஷ்ல, அருமையான பூ, பூச்சி வெரைட்டி. அதனால தான் கோவில் எல்லாம் வைக்கிறோம், பூச்சி வெரைட்டி. சந்தோஷப்பட்டு சொன்னேன், தம்பி ரொம்ப பிரமாதமா வச்சிருக்கிறீங்க அப்படின்ன. அந்த தம்பி என்ன பார்த்துட்டு, அட போசாமி அப்படின்னாரு. ஏங்க அப்படின்னா, பக்கத்துல கோயில் இருக்கு நிறைய துட்டு தராங்க அதனால தான் வளர்க்குறேன் அப்படின்னாரு. பின்ன தக்காளிக்கு நீ என்னப்பா பண்ற அப்படின்னு, எண்டோசல்பான் அடிக்கிறேன் சார் அப்படின்னா. இந்த எண்டோசல்பான் ஒரு மோசமான ஒரு ரசாயனம். இந்த ரசாயனம் எந்த அளவுக்கு மோசம்னா, அவர் அடிக்கிற அவருடைய கையே கம்ப்ளீட்டா அப்படியே அடிச்சிடும். அங்க பல விவசாயிகளுக்கு அவங்களுடைய கைகள், விரல்கள், கால்கள், அங்கே வேலை செய்கிற பெண்களுடைய கால்கள் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா மாற ஆரம்பிக்குது. அதே நேரத்தில் என்ன பண்ணுறோம், பொருட்களை கொண்டு போய் போட்டு கொளுத்துறோம். அதில் என்ன ஐயா தப்பு, நாங்கள் தான் பொங்கலுக்கூட பண்ணுறோமே, போகிக்கு தான் பண்ணுறோம். ஐயா கொளுத்தலாம், சாம்பல் நல்லது தானே, இல்லைன்னு சொல்ல. ஆனால் நான் கிட்ட போய் பார்க்கும்போது இதை என்ற ஒரு ரசாயன பொருள் வெளியே வருது, இது போய் நிலத்தடி நீரையும் நம்மளுடைய உணவையும் மாசுபடுத்துது, புரியுதுங்களா? இது ரொம்ப முக்கியம். அப்ப என்னத்தை சாப்பிடுறோம், தட்டுல விஷத்தை சாப்பிடுறோம். இது எல்லாம் நம்ம நாட்டுல அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு.
பலவிதமான புற்றுநோய்கள் அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு. சரி, இது வேண்டாமா, பழம் சாப்பிடலான்னா பழத்துல போய் மருந்து அந்த கால்சியம் கார்பைட்டை போட்டு பழுக்க வைக்கிறாங்க. இதை வந்து சைனீஸ் புடி அப்படிங்கிறாங்க, இதை கொண்டு போய் போடுறாங்க, பழுக்க வைக்கிறாங்க. ஒரு வாழை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்படிதான் பழுத்துட்டே போகும். இந்த மூணு நாலு ஸ்டேஜ்லேயே புள்ளி வந்துடுதுன்னா அவங்க இந்த மருந்து போட்டு பழுத்து வச்சாங்கன்னு அர்த்தம், வாங்காதீங்க. ஒரு மஞ்சள் பழம் வாங்குறீங்கன்னா எப்போதுமே பழம் வந்து ஒரு முனையிலேருந்து அப்படியே பழுத்துட்டு போவோம், ரெண்டு பக்கமும் நல்லா பச்சையாக இருந்துட்டு நடுவில் மட்டும் மஞ்சளாக இருக்குன்னா இந்த ரசாயனத்தை போட்டு பழுக்க வச்சாங்கன்னு அர்த்தம், புரியுதுங்களா? நம்ம தவிக்கணும். அப்போ இந்த குழந்தை சாப்பிட்றது என்ன இருக்கு, நல்லா இருக்கா சாப்பிட்றது குடிக்கிறது, சரி இல்லையே. இன்னொரு பக்கம் இந்த திடக்கழிவு இருக்கு, திரவு கழிவு இருக்கு, இதை வந்து மேலாண்மை அப்படிங்கிறாங்க. இதை வந்து மூலப்பொருள்னு பேச ஆரம்பிப்போம். அங்கே தான் வெர்மிடெக்குங்கிற வார்த்தை வருது. வெர்மிங்கிறது மண்புழு, டெக்குங்கிறது தொழில்நுட்பம். மண்புழு வச்சு செய்கிற தொழில்நுட்பத்துக்கு வெர்மிடெக்குங்கிற பெயர், புரியுதுங்களா? இந்த வெர்மிடெக்குன்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற அத்தனை புழுக்களையும் மூணாக பிரிக்கலாம், மூணாக பிரிக்கலாம். என்னென்ன, மேல்மட்ட புழு, நடுமட்ட புழு, அடிமட்ட புழு. நான் டீட்டெயிலாக போக மாட்டேன், கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இதுதான் நம்ம நாட்டு புழுக்கள். ஆனால் இந்த புழு தான் இன்னைக்கு இது எரு தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இது ஆப்பிரிக்கா புழு, இது யூட்ரல்லஸ் யூஜினி. அப்போ இந்த புழுக்களை வச்சு எரு தயாரிக்கிறாங்க. எரு தயாரிக்கிறதுக்கு நல்ல மக்கின பிறகு, புழுவை உள்ளார விட்டுட்ட பிறகு, நல்ல மக்க வச்சு பொருட்களை சூடு போன பிறகு புழுக்களை விட்டு மேலே ஒரு வரட்டியை வைங்க. என்ன வைப்பீங்க, வரட்டியை வைக்க. இதை பாருங்க, அழகா வளர்ந்து இது எரு பண்ண ஆரம்பிச்சிரு. ஐயா நான் சென்னையில் இருக்கிறேன், வரட்டி எங்க கிடைக்கும் ஐயா அப்படின்னு கேக்குறீங்களா? அமேசான் விற்கிறான், பிளிப்கார்ட் விற்கிறான் வரட்டியை. நிலைமைய பாருங்க, என்ன விலைக்கு வாங்கி என்ன விலைக்கு விற்கிறாங்க நீங்களே பாருங்க. இதான் மண்புழு உரம், இதான் மண்புழு உரம், ரைட்? ரொம்ப சிம்பிளாக மக்க வச்சு பொருளை அதுக்கப்புறம் தயாரிக்கலாம். இது ப்ரொசீஜர் எல்லாமே என்னுடைய வெப்சைட்டில் இருக்க, கடைசியில் கொடுத்துறேன் உங்களுக்கு. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இந்த வியாபாரிகள் வந்து 24 மணி நேரத்தில் எரு தயாரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மெஷின் கொண்டு வந்துருக்குறாங்க. ஒரு கார்பரேஷன்லேருந்து எனக்கு கேட்டாங்க, ஃபோன் பண்ணி, நம்ம ஊரில் வெளியூர்லேருந்து. அப்போ கேட்டாங்க, இந்த மாதிரி இது வந்திருக்க வாங்கலாமான்னு கேட்டாங்க. நான் அதான் சொன்னேன், அந்த ஆளுக்கிட்ட கேளுங்க, அவர் 10 மாதத்தில் பிறந்தாரா இல்லை 10 நிமிஷத்தில் பிறந்துட்டாரான்னு கேட்டு சொன்னேன். எப்படி நமக்கு 10 மாதங்களோ அந்த மாதிரி எரு தயாரிக்கிறதுக்கு 30-45 நாள் ஆகும், புரியுதுங்களா? அப்படி இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்கள் எல்லாம் கிராமத்தில் போய் ஒர்க் பண்ணுறவங்க செடி வளர்க்குறதெல்லாம் பார்த்தா நீங்கள் எல்லாம் செய்கிறீங்க. அப்போது மழையில் போகிறீங்க, கொடை பிடிக்கிறீங்க, தண்ணி எங்கே விழும், தலைமலை விழும் இல்லையே, சுற்றி தானே விழும். கொடை இல்லை, ஒரு நல்ல வளர்ந்த மரம் இருக்குது, அந்த மரத்துடைய நிழலில் போய் நிற்கிறீங்க, ஒரு ரெண்டு சொட்டு வேணால் தலையில் விழும், மீதி தண்ணி எங்கே விழும், மரத்தை சுற்றி விழும். ஏன் மரத்தை சுத்தி விழணும், ஒரு அருமையான ஒரு ஆசிரியர் யாரு, இயற்கை. மரத்தை சுத்தி ஏன் தண்ணி விழுது, ஏன்னா குடிக்கிற வேர் அங்க இருக்கு. அப்ப நான் மரத்துக்கு எங்க தண்ணி ஊத்தணும், எங்க இலை முடியுதோ அந்த இடத்துல தண்ணி ஊத்தணும். எத்தனை பேர் இந்த மாதிரி பண்றோம், எரு எங்க கொடுக்கணும், அங்க கொடுக்கணும். நம்ம சாப்பிட்ற இந்த வழி தானே, மரத்துக்கு மட்டும் ஏன் அடுத்த வழியில கொண்டு போய் ஊட்டி விட்டுறீங்க? நம்ம இப்படி போட்டோம்னா எங்க போகும், இங்கேருந்து தீனி தண்ணி அது வரைக்கும் போகணும், எங்கேயோ தப்பு பண்றோம் இல்லையா? மாறுங்க, மாடி தோட்டம் ஆரம்பிங்க. மாடி தோட்டத்துக்கு வீட்டுக்கு சொன்ன உடனே சொல்லுவாங்க, யாராவது பெருசு இருக்கும் வீட்டில், அவங்க சொல்லுவாங்க, ஐயோ பழையதாலும் மேலே போடாது அப்படின்வாங்க. போன உடனே இந்த கடைசி செவருக்கு பாருங்க, அந்த அந்த செவருக்கு பேர் வந்து லோட் பேரிங் வால். அதுலேருந்து 3 அடிக்கு உள்ளார வரைக்கும் நீங்கள் தாளரமாக வைக்கலாம். அதே மாதிரி பெரிய பீம் போகும், பீமுக்கு சுற்றி ரெண்டு பக்கமாக வச்சு ஒரு 3 அடி வைக்கலாம். இன்னும் வெயிட்டை குறைக்கணுமா, இந்த மாதிரி சவுக்கு இல்லைனா மூங்கில் இந்த மாதிரி கட்டிட்டு மேலே சாக்கில் நீங்கள் வளர்க்கலாம். உடனே எங்கிட்ட பெரிய ஆள் கேட்கறது, நான் சார் நான் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறேன், எங்கிட்ட அதெல்லாம் கிடையாது. எவ்வளோ சார் மண் வேணும் செடி வளர்க்குறதுக்கு? புதினா வளர்க்குறதுக்கு 4 இன்ச் மண் இருந்தால் போதும். இந்த மிட்டாய் டப்பா வருது இல்லையா, இந்த பிளாஸ்டிக் டப்பா, அதோட தொலையை போட்டு கொஞ்சம் மண்ணை போட்டு எருவை போட்டு வீட்டில் இருக்கிற வெந்தயத்தை அப்படியே போட்டு விடுங்க, வெந்தயக்கீரையாக வந்துடும். அதான் வெந்தயக்கீரை, ரொம்ப சிம்பிள். என்னுடைய மாணவி ஒருத்தங்க, ஃபர்ஸ்ட் மாணவி, அவங்க ரிட்டையர் ஆகிட்டாங்க இப்போ, பெரிய அவங்க இன்னும் போய் பல கிராமங்களில் சொல்லித்தராங்க. கொட்டாங்குச்சியில் வெந்தயக்கீரை, இதை பாருங்க, ஸ்கூலுக்கு போய் நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்க இல்லையா, அந்த ஸ்கூல்லேயே கொட்டாங்குச்சியில் வெந்தயக்கீரை அந்த குழந்தைங்க வீட்டில் கொண்டு போய் வச்சு ஒரு ஒரு 12-15 நாளில் நல்ல கீரை வந்த பிறகு அந்த கீரையை எடுத்து அந்த கீரையில்
ஒரு சின்ன ஒரு கூட்டோ இல்ல அந்த பூரியிலயோ அல்லது சப்பாத்திலேயோ அந்த கீரையை போட்டு அந்த குழந்தைங்க சாப்பிட்டா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். முயற்சிகளை ஆரம்பிங்க. நான் சும்மா இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி எல்லாம் பண்றது, செடிகளையும் பொம்மைங்களையும் சேர்த்து வச்சு இந்த மாதிரி அழகா ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பேன். உடனே மக்கள் வந்து, சார் தண்ணி இல்லாத காலம், எவ்வளவு தண்ணி வேணும்? மா நான் உங்க வீட்டுக்கு வந்து தண்ணி குடிக்க கேட்டா எதில் கொடுப்பீங்க? தமிழர்ல கொடுப்பீங்க. குளிக்க கேட்டா பாட்டில கொடுப்பீங்க. நீந்தணும் அப்படின்னு சொன்னா ஸ்விம்மிங் பூல காமிப்பீங்க. எனக்கே ஒரு டம்ளர் தண்ணி போறோம்னா செடிக்கு எவ்வளவு தண்ணி தேவை? மண்ணுக்கு சாயில் மாய்ஸ்டர் தான் முக்கியம், சாயில் வாட்டர் கிடையாது. நிறைய ஃபோலியா ஸ்ப்ரே ப்ரிப்பேர் பண்ணுங்க. இதான் வெர்மி வாஷ். நான் ஃபர்ஸ்ட் 82 ஆரம்பிச்சேன். இதுல டீட்டெயில் போகல, இது ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே இருக்கு, நீங்க பார்க்கலாம். பஞ்சகாவியா தயாரிங்க, நீங்களே தயாரிக்கலாம், ஒன்றும் கஷ்டம் கிடையாது. அதே மாதிரி FEM இதை பாருங்க, ஒன்றும் கிடையாது. இதில் வந்து பரங்கி பழம், வாழைப்பழம், பப்பாளி பழம், எந்த ஒரு அழுகி போகிற பழம் வீட்டில் இருந்தாலும் சரி, அழுகி போகிற பழம், ஆரஞ்சு பழம் வேண்டாம், தக்கா இது சாத்துக்குடி எலுமிச்சு விட்டுருங்க. மீதி நீங்கள் சாப்பிட்ற பழம் இல்லை காய் இருந்தாலும் அழுகி போச்சுன்னா ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுங்க, ஒரு 100 கிராம் இருக்குன்னு வைங்க, அப்படியே போட்டு பிசைஞ்சிட்டு 100 கிராம் வெள்ளம் எடுத்து அது கூட அப்படியே பிசைஞ்சு ஒரு 1 லிட்டர் 2 லிட்டர் தண்ணியை போட்டு டப்பாவை நல்லா மூடி வைங்க, டெய்லி குடிக்கிட்டுருங்க. ஆமாம், குளிக்க வைங்க. ஒரு 15, 20, 25 நாள் அப்படி தொடர்ந்து மோந்து பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் ஸ்மெல் வரும், புரியுதுங்களா? சாராய வாசனை வரும், ஃபெர்மெண்டேஷன். அதுக்கப்புறம் அந்த தண்ணியை எடுத்து தண்ணியில் இன்னும் கொஞ்சம் கலந்து அடித்து விடுங்க, உங்கள் செடியெல்லாம் ஓஹோன்னு வளரும். ரொம்ப சிம்பிள்மா. மீன் சாப்பிட்றீங்க, அதோடைய கில்ஸ் செதில் இருக்கு, மற்ற சாப்பிடாத பொருட்கள் சின்ன துண்டு ஏதாவது இருக்குன்னு வைங்க, அதெல்லாம் அதே மாதிரி வெள்ளத்தை கலந்து போடுங்க. அருமையான ஃபிஷ் அமைனோ நீங்களே தயாரிக்கலாம், வீட்லேயே தயாரிக்கலாம். ஐயா இதெல்லாம் ரொம்ப டைம் ஆகுது, வேற ஏதாவது செய்யலாமா? சாத்துக்குடி சாப்பிட்றீங்களா? ஆரஞ்சு சாப்பிட்றீங்களா? எலுமிச்சம் இருக்கா? தோல் எடுங்க, போடுங்க, கூட கொஞ்சம் வெள்ளத்தை கலத்தி விடுங்க, தண்ணியில் அப்படியே மக்க வைங்க. ஒரு மாதம், 1.5 மாதம் அருமையான ஒரு லிக்விட் ரெடி ஆகிடும். உங்கள் பாத்ரூம் கழுவுறதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் வேண்டாய்யா. நான் வீட்டில் தோட்டம் வச்சுருக்கிறேன், ஆனால் என்னால் இவ்வளோ செய்ய முடியாது. சிம்பிளாக செய்யலாமா? வாழைப்பழம் சாப்பிட்றீங்க இல்லையா, அந்த தோல் எல்லாம் ஒரு பாட்டிலில் போடுங்க. ஒரு 10 தோல் சேர்ந்து அதில் தண்ணியை ஊற்றி பாட்டில் மூடி வச்சுருங்க. ஒரு 4-5 நாள் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் அப்படியே வடிகட்டி அந்த தண்ணி எடுங்க, தண்ணியில் கரைச்சி அடிங்க, ஓஹோன்னு வளரும். ஏன்னா எல்லாமே பொட்டாஷ். மீதி இருக்கிற அந்த அழுகி போன வாழைத்தோல் எல்லாம் அப்படியே மண்ணை கொஞ்சம் அப்படியே பசி இங்கே அங்கே 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 கொஞ்சம் வச்சு விட்ருங்க. செடியெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக வளரும் சார். அதுக்கெல்லாம் டைம் இல்லை. வேற ஏதாவது சொல்லுங்களேன். முட்டை ஓடு நல்லா உடைச்சிக்கிங்க, வாழைப்பழத்தோல் நல்லா காய வச்சுருங்க, கட் பண்ணுங்க, ரெண்டே மிக்ஸ் பண்ணி எல்லா செடிக்கும் மேலே போட்டு விட்டுருங்க, அழகாக வளரும். இன்னும் சிம்பிளாக செய்ய முடியுங்களா? ஓயை செய்யலாமே. முட்டை ஓடு இருக்கு இல்லையா, ஆம்லெட் போட்ட பிறகு நிறைய முட்டை ஓடு இருக்குது இந்த காலத்தில். அந்த முட்டை ஓடை எடுத்து நல்லா கசக்கிட்டு உடைச்சிட்டு ஒரு பாத்திரம் ஒன்று வச்சு லைட்டாக அப்படியே லைட்டாக வறுத்து விட்டுருங்க. வறுத்திங்கன்னா உள்ளே இருக்கிற அந்த ஜவ்வு காஞ்சிடும், இந்த ஓடு எல்லாம் ஒரு லைட்டாக எல்லோ கலராக மாறிடும். ஒரு பாட்டிலில் போடுங்க, அது கண்ணாடி பாட்டில் இருந்தாலும் பரவாயில்ல. கண்ணாடி பாட்டில் போட்டுட்டு வினேகர் தெரியுமில்ல, வீட்டிலெல்லாம் வச்சுருப்பீங்க, ஊருக்காக்கு போடுறவங்க எல்லாத்தையும் போடுவாங்க, அந்த வினேகர் போடுங்க. அது எவ்வளோ இருக்கோ அந்த அளவு மேலே நிற்கும். வினேகர் வந்து ஆசிட், அஸ்டிக் ஆசிட், இதில் கால்சியம் இருக்குது. போட்டோடனே என்ன ஆகும், இந்த மாதிரி புடுபுடுன்னு பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். 2 நாளில் அந்த ஓட்டில் இருக்கிற எல்லா முக்கியமான பொருளும் மேலே வந்துடும். இந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துகிட்டு தண்ணியில் அப்படியே டைல்யூட் பண்ணி 10 டைம்ஸ் மினிமம் டைல்யூட் பண்ணி அப்படியே ஸ்ப்ரே பண்ணுங்க. செடிகளுக்கு எல்லாம் மண்ணுக்கும் நல்லது, செடிக்கும் நல்லது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பூச்சி வருது சார், உடனே பண்ண முடியுமா? இஞ்சி பூண்டு பெருங்காயம் கிச்சன்லேயே இருக்கு, இஞ்சி பூண்டு பெருங்காயம். ஆனால் ஒன்று மட்டும் ஜாக்கிரதை, அவர் சொன்னாருன்ட்டு நீங்கள் பண்ண எடுத்து எல்லாம் அடிச்சிடாதீங்க, டைல்யூட் பண்ணி அடிக்கணும். அதாவது அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இயற்கை தானே நான் அடிச்சிடாதீங்க, அளவுக்கு மேலே நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா இலை கரைச்சிடும், அதுக்கப்புறம் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. எப்போதுமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அடிக்கும்போது ஒரு 2-3 செடிக்கு முதல்ல இலைக்கு அடித்து பாருங்கள், இலை கறுக்கக்கூடாது, அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். புரியுதுங்களா? விதைகள் அவசரமாக சீக்கிரமாக விதைகள் வந்து நம்ம ஊர் விதைகள் பேர் ஹைர்லூம் சீட்ஸ். இது கேட்குற மாணவர்கள் யங்ஸ்டர்ஸ் யாராதீங்கன்னா தயவு செய்து புரிஞ்சுங்க, தேர் கால்ட் அஸ் ஹைர்லூம் சீட்ஸ். இன்னைக்கு கடையில் போய் நீங்கள் விதையை வாங்கினீங்கன்னா இந்த கலர் கலராக வரும். இந்த கலருக்கு காரணம் விதை கிடையாது, அதுக்கு மேலே போடுற ஒரு அருமையாக ஒரு அசிங்கமான ஒரு மோசமான ஒரு ரசாயன பொருள், நியோ நிக்கோட்டினாய்ட்ஸ். நோட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா, நியோ நிக்கோட்டினாய்ட்ஸ். இது வந்து மூளையை பாதிக்கும். அதாவது இதுலேருந்து வளர்கிற செடியை பற்றி சொல்லலை, இந்த விதையை ஹேண்டில் பண்ணும்போது ஹேண்டில் பண்ண பிறகு கையை சுத்தமாக கழுவணும், குழந்தைங்க கையில் கொடுக்காதீங்க. இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நிறைய இது கண்டுபிடிச்சிருக்கோம். இதை நம்ம கரையான் புத்து மண் சாணம் கோமியத்தோட கலந்து போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணுது.
விதைகள் வந்து விவசாயிகள் மட்டும் வச்சிருந்தாங்க, விவசாயிகள் விதை. இன்னைக்கு கம்பெனிக்காரன் ஃபுல்லா புந்துட்டான், ஃபுல்லா புந்தாச்சு. இப்ப ஹைபிரிடுக்கும் ஜிஎம்முக்கும் போட்டி வருது. ஹைபிரிட் வந்து எலுமிச்சம் எலுமிச்சம் ஒட்டுப்பா, கத்திரிக்காய் கத்திரிக்காய் ஒட்டு கத்திரிக்காய், மாம்பழம் மாம்பழம் ஒட்டு மாம்பழம். ஜிஎம்ஓ வந்து சம்மந்தப்படாத ஒரு உயிரினத்துல இருந்து மரபு எடுத்து திரிக்கிறது தான் ஜிஎம்ஓ. அப்ப என்ன பண்றோம், நமக்கு உணவே மருந்து, தமிழ்நாட்டுக்கு நம்ம மக்களுக்கு இந்தியர்களுக்கு உணவே மருந்து, வெளிநாட்டுக்காரனுக்கு தான் உணவில் மருந்து வேணும், உணவில் மருந்து வேணும். நமக்கு தேவையில்லை, நமக்கு தேவையில்லை. கோல்டன் ரைஸ் அப்படின்னு தங்க அரிசி கொண்டு வர பார்த்தோம், வைட்டமின் ஏ இருக்கு, நம்ம வேண்டான்னு சண்டை போட்டு நிப்பாட்டணும். பருத்தி கொண்டு வந்தோம், பிடி பருத்தி. பிடி வந்து பாசிலஸ் துருஞ்சென்சிஸ் ஒரு நுண்ணு இருக்கு. பீட்டமே உணவுப் பொருள். இப்ப நான் போட்டு ஷர்ட் வந்து காட்டன் ஷர்ட், ராம்ராஜ் காட்டன், ரைட். அப்ப இந்த காட்டன் ஷர்ட் அப்படின்னு சொல்லும் போது இந்த பருத்தி இது வந்து துணி தானே அப்படின்னு சொன்னாங்க. ஆனா மதுரையில பருத்தி பால் குடிப்பாங்க, நாகப்பட்டினம் நாகூர்ல வந்து பருத்தி ஹல்வா சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போதுதான் கத்திரிக்காய் கொண்டு வர பாக்குறாங்க. என்ன கத்திரிக்காய், பீட்டி கத்திரிக்காய். இது வேண்டான்னு சண்டை போடுறோம், ஏன் சண்டை போடுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நம்ம ஊர்ல இந்தியாவில மட்டும் 60க்கு மேல் வகையான கத்திரிக்காய் உண்டு, தமிழ்நாட்டுல மட்டும் 22 வகை கத்திரிக்காய் இன்னைக்கு இருக்கு. இவ்வளவு இருக்கும் போது ஒரு கத்திரிக்காய் வச்சுட்டு நம்ம ஆடணுமா? நம்ம நாட்டுல 4460 வகை ஆக்சஷன்ஸ் இருக்குன்னு அரசே சொல்லுது. அப்ப நமக்கு தேவையா? இப்ப அடுத்தது கடுகு கொண்டு வர பாக்குறாங்க. கடுகை வந்து அவங்க பீட்டின்னு சொல்ல மாட்டாங்க, ஏன்னா இதுல பாசிலஸ் துருஜென்சிஸ் யூஸ் பண்ணல, பாசிலஸ் அமைலோலிக்யூஃபேசின்ஸ் யூஸ் பண்ணிருக்கிறாங்க. இதுக்கு பேர் வந்து தாரா மஸ்டர்ட் ஹைபிரிட்னு பேர் வச்சுக்கிறாங்க. அப்ப விவசாயிகள் என்ன கேக்குறாங்க, ஐயா இது ஹைபிரிட் தானே ஐயா? ஆமாங்க, இது ஹைபிரிட் தான், ஆனா மரபு மாற்றப்பட்ட விதைகளுக்கு ஹைபிரிட். ஞாபகம் வைங்க கண்டிப்பா. பயோடெக்னாலஜி என்ன பண்ணா, டிஷ்யூ பண்ணிடும். உங்களுக்கு சந்தேகம் வரலாம், ஏன் சார் நீங்கள் பயோடெக்னாலஜி அகேன்ஸ்டா? இல்லவே இல்லை. நான் வந்து ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜியாக இருந்தேன். பயோடெக்னாலஜி ஒரு கத்தி மாதிரி, அதனால உருளைக்கிழங்கையும் சீவலாம், ஒருத்தன் தலையும் சீவலாம். எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது முக்கியம். தண்ணி இதை கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிங்க, தயவு செய்து சிந்திக்க ஆரம்பிங்க. நம்ம தாத்தா காலத்து கிணறு இப்படி இருந்துச்சு, வர வர இப்போ இந்த கிணறு இப்படி இருக்கு, வருங்காலத்து கிணறு இன்னும் இப்படி ஆக போகுது. மழை நீரை அறுவடை பண்ணுங்க தயவு செய்து. இது என்னுடைய வீட்டில் பண்ணுறேன் அறுவடை. பல வீடுகளில் வந்து முக்கியமாக வந்து தண்ணி, இந்த சோப்பை வந்து இந்த மாதிரி ஒரு தொட்டியை கட்டி, அழகாக தொட்டியை கட்டி, இதில் இந்த செடிகளை வளர்த்து இந்த மாதிரி தொட்டி ஆக்கிட்டீங்கன்னா, இந்த தொட்டி வழியாக அந்த தண்ணி போச்சுன்னா சுத்தமான தண்ணியாக மாற்ற முடியும். பாருங்க, இதுதான் வாஷிங் மிஷின் தண்ணி. இதை பாருங்க, இந்த தண்ணி அழகா போயிட்டு வெளியே வரும்போது இந்த சுத்தமான நீர் வந்து, ரொம்ப சுத்தம் கிடையாது, இந்த நீரை வந்து திரும்ப நீங்க நிலத்தடி நீருக்கு அறுவடை பண்ணலாம், இந்த நீரை வந்து தோட்டத்துக்கு யூஸ் பண்ணலாம், இல்ல இந்த நீரை சம்ப்ல கலெக்ட் பண்ணி மேலே ஓவர் ஹெட் டேங்குக்கு அனுப்பி டாய்லெட் ஃபிளஷ் பண்றதுக்காக யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பல பொருட்களை நீங்க செய்யலாம். உணவு ஒழுங்காக சாப்பிடுங்க, என்னுடைய ஒரே ஒரு விருப்பம், ஒரு வேண்டுகோள். இன்னும் கொஞ்சம் ஸ்லைட்ஸ் தான் இருக்கு, உங்ககிட்ட சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். உணவுக்கு வந்து முக்கியமாக தேவை நம்மளுடைய நாட்டுடைய தேசிய கொடின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பல ஆண்டுகளாக சொல்லிட்டு வரேன், தேசிய கொடி மனசில் வச்சுக்கிங்க. மேலே இருக்கிற ஃபஸ்ட்டு கலர் ஆரஞ்சு கலர், இந்த கலர் உணவு டெய்லி நீங்கள் சாப்பிடணும். அது பப்பாளியாக இருக்கட்டும், கேரட்டாக இருக்கட்டும், ஆரஞ்சு பழமாக இருக்கட்டும், மாம்பழமாக இருக்கட்டும், ஏன் பூஸ்திக்காவாக இருக்கட்டும், பரங்கிக்காவாக இருக்கட்டும், அதில் கரோட்டின் இருக்கு. நமக்கு அமெரிக்காவுடைய தங்க அரிசி வேண்டாம். இரண்டாவது கலர் வெள்ளை. பெண்களுக்கு முக்கியமாக அவங்களுடைய மந்த்லி பீரியட்ஸுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு கால்சியம் தேவை. பால் சிறிதளவு எடுத்துக்கோங்க, வீகானுங்கிறவங்க பாலுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவ் எடுத்துக்கோங்க. மூணாவது கலர் பச்சை நிறை. பச்சை நிறை காய்கறிகள் தான் நார் சத்து அதிகம். தயவு செய்து பச்சை நிறை காய்கறிகளை சத்து. நல்லூர் இருக்கிற சக்கரம் நீல கலர். சின்ன வயசுலேருந்து தண்ணி நீல கலர் தான் அடிப்போம். தண்ணி குடிங்க. சக்கரத்துல எத்தனை கோடுகள், 24 கோடு. 24 கோடுகள் இருக்குல்லையே, அதே மாதிரி 24 மணி நேரம் நம்ம தேசிய கொடியை ஃபாலோ பண்ணா போறோம். நமக்கு எந்த ஊரு, எந்த தேசம், எந்த நாட்டு உணவு தேவையில்லை. இதான் நான் போனேன்னா எங்களோட ஃப்ரெண்டு வீட்டுல, நம்ம ஸ்கூல், நான் படிச்ச பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் போனேன்னா எனக்கு இதான் வச்சு கொடுப்பாங்க. நம்ம ஊரு உணவு மட்டும் தான் அறுசுவை, நம்ம ஊரு மட்டும் அறுசுவை. இந்த கலர் கொஞ்சம் ஜாக்கிரதமா குழந்தைங்களுக்கு கொடுக்கறது,
நம்ம எல்லாம் சின்ன வயசுல ஒரு ஸ்வீட் வாங்கிட்டு வந்து அப்படி டேபிள் மேல வச்சுட்டு அதை போய் கிரவுண்ட்ல போய் விளையாடிட்டு வரேன் அப்படின்னு போய் 2 மணி நேரம் விளையாட்டு வந்தா ஃபுல்லா எறும்பு உட்காந்துருக்கும். இன்னைக்கு நீங்க ஸ்வீட் வாங்கி வச்சா எறும்பு கூட சாப்பிட மாட்டேங்குது. எறும்பு கூட சாப்பிடாத ஸ்வீட் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். சிந்திக்க ஆரம்பிங்க. ஒரு பெரிய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸ்மித்சோன் இன்ஸ்டிடியூட்ல. சர்க்கரையும் கலரும் சேர்த்து வச்சு எறும்புகளுக்கு ஊட்டி விட்டுருக்காங்க. அந்த கலர் எல்லாம் எங்க போகுது பாருங்க, நேரா உடம்புக்குள்ளார போகுது. குழந்தைங்களுக்கு பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இன்னைக்கு முக்கியமா இந்த ரெட் கலர், ப்ளூ கலர், YELLOW 5 YELLOW 6 ஜாக்கிரதை. இந்த கலர் கலரா வர சிக்கன் பக்கோடா, கோபி பக்கோடா, ஜாக்கிரதை ஜாக்கிரதைம்மா. ஆரஞ்சு பழம் இந்த கலர் தானே, இந்த சாஃப்ட் ட்ரிங்க் மட்டும் என் சோப்பா கிடக்குது. நான் பேர் சொல்ல விரும்பல, உங்களுக்கு தெரியும். உரிச்ச பட்டாணி வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு போனா, இன்னைக்கு நிறைய கடைகளில் வர உரிச்ச பட்டாணி, நிறைய கடை எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன், பட் நிறைய கடைகளில் வர உரிச்ச பட்டாணி ஸ்ட்ராபெரி நம்ம நாட்டில் அவ்வளோவா கிடையாது. ஆனால் ஸ்ட்ராபெரி அப்படின்னா எல்லாரும் அட்வர்டைஸ் பண்ணுறாங்க. எல்லாமே கலர் இருக்குது, மோஸ்ட்லி கலர் அண்ட் ஃப்ளேவர். ஜாக்கிரதைம்மா, பாலுக்கு நீ புது ஊசி கொண்டு வராங்க, போவைன் க்ரோத் ஹார்மோன் RBGH. கிராமங்களில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதை தயவு செய்து, ஏன்னா சிட்டியில் பேஸ்டரைஸ் ஆகிடும் மில்க். கிராமங்களில் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஊசி, இந்த ஊசி கொடுத்தாங்கன்னா மாட்டை கசக்கி எல்லா பாலையும் எடுத்துடலாம். ஆனால் அந்த மாட்டுக்கு ஒரு 3 ஆண்டுகள், ஒரு 3-3.5 வருஷத்துலேயே மடி வியாதி வந்துடும், மாஸ்டைட்டிஸ், மாடு போச்சு. ஆனால் கிராமத்தில் இந்த பால் குடிக்கிற பெண் குழந்தைகள் 8-9 வயசுலேயே வயசுக்கு வந்துடும், அவங்களுடைய ஹார்மோன் சிஸ்டமே பாதிக்கும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கம்மா. இதை நான் வந்து அந்த காலத்தில் சொல்லிட்டு வரேன், யாரும் கேட்கல. இப்போ சமீபத்தில் புதிய தலைமுறையில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து இன்னும் கொஞ்சம் பயமாக இருக்கு எனக்கு. இதை நல்லா கொஞ்சம் கவனிங்க. மாடு ஒரு பெண் கண்குட்டி போட்டுருக்கு, பசு மாடு கண்ணுக்குட்டி போட்டிருக்கு, போற நிலைமையே கொஞ்சம் பாருங்க. புரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய கடைகளில் இப்போ கிராமங்களில் எல்லா கடைகள்லையும் இந்த மாதிரி இந்த வர்க்கு வர்க்குன்னு போட்டு விற்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸ்வீட்டில். இது என்னன்னா வெள்ளி அப்படின்ட்டு நிறைய கடைகளில் வர்க்கிறது வந்து வெள்ளி கிடையாது. இது என்னுடைய ஸ்லைடு கிடையாது, இந்திய அரசாங்க நிறுவனத்துடைய ஸ்லைடு. அவங்க என்ன சொல்கிறாங்க, நிறைய இடங்களில் வந்து நிக்கல், லெட்டு, காப்பர், குரோமியம், கேட்மியம், 5 ஹெவி மெட்டல் சிறுநீரகம் போச்சு, கிட்னி அஃபெக்ட் ஆகும், ஜாக்கிரதை ஜாக்கிரதை. ஸோ எப்படி ஒரு நல்ல உணவு சாப்பிடணும், என்ன பண்ணணும், டிவியில் உணவு அட்வர்டைஸ் பண்ணுறான்னா அது உணவு கிடையாது, ஞாபகம் வைங்க. உணவுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் தேவையில்லை, அவாய்ட் பண்ணுங்க. அண்ட் தாய்க்குலமே மாலை நேரத்தில் குழந்தைங்களுக்கு தானியங்களை சமைச்சு கொடுங்க. இந்த நேரத்தில் இந்த சீரியலை பார்த்து குடும்பத்தை கெடுக்காது, சந்தோஷமா இருங்க. பிளாஸ்டிக் பொருட்கள் ஜாக்கிரதை, திரும்ப வார்னிங் பண்ணுறேன், பிளாஸ்டிக் பொருட்கள் ஜாக்கிரதை. 5 வகை 6 வகையான பிளாஸ்டிக் இருந்தது, இன்னைக்கு 7வது வகை பிளாஸ்டிக் வந்துருக்கு. எந்த பிளாஸ்டிக் வாங்கினாலும் இந்த மாதிரி முக்கோணம் போட்டு உள்ளார நம்பர் இருக்கும். முடிச்சிடறம்மா, இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் முடிச்சிடும். முக்கோணம் போட்டு உள்ளார நம்பர் இருக்கணும். நம்பர் இல்லாத பிளாஸ்டிக் மட்டும் வாங்கவே கூடாது, நம்பர் இல்லாத பிளாஸ்டிக் மட்டும் வாங்கவே கூடாது. இதில் 1, 2, 5 உணவு பொருட்கள் வைக்கிறது. இன்னைக்கு 7வது நம்பர் பிளாஸ்டிக் வந்திருக்கு, ஜாக்கிரதை. 7வது நம்பர் பிளாஸ்டிக் வந்து ஃபீடிங் பாட்டில் வருது, அந்த மாதிரி நீங்கள் வாங்கினீங்கன்னா மேலே பிபிஏ ஃப்ரீன்னு போட்டிருக்கணும், பைஸ்பினால் ஏ அது இருக்கக்கூடாது, அது ஃப்ரீன்னு போட்டிருக்கணும், அது இல்லாமல் தயாரிச்சிருக்கணும். இது பாருங்கள், டெல்லியில் ஒரு மீட்டிங் நடக்குது, இப்போ உட்காரறேன், டேபிள் மேலே கொண்டு வந்து வைக்கிறான், பாட்டிலுக்கு முக்கோணம் இருக்குது, உள்ளார நம்பரை காணும். ஏமாத்து வேலை அதிகமாக இருக்கும், ஜாக்கிரதை. இந்த மாதிரி பாருங்கள், வெளிநாட்டில் எல்லாம் பாருங்கள், குழந்தைங்களுக்கு வர உணவு டப்பா, குழந்தைங்களுக்கு வர ஃபீடிங் பாட்டில், குழந்தைங்களுக்கு வர வாட்டர் பாட்டில், எல்லாத்துலேயும் வந்து இந்த மாதிரி டிக்ளரேஷன் இருக்கணும், ஜாக்கிரதை, தயவு செய்து ஜாக்கிரதை. மைக்ரோ பிளாஸ்டிக் பயங்கரமாக கொண்டு வர பார்க்குறாங்க, டூத் பேஸ்ட்டில் மைக்ரோ பிளாஸ்டிக், ஷாம்பூவில் மைக்ரோ பிளாஸ்டிக். இது கேட்கின்ற மக்கள் தயவு செய்து உங்கள் வீட்டுக்கு வாங்கினீங்கன்னா பொருட்களை மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் அவாய்ட் பண்ணுங்க. மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இன்னைக்கு வந்து குடிக்கிற வாட்டர் பாட்டிலில் வந்தாச்சு, மைக்ரோ பிளாஸ்டிக் உப்புல வந்தாச்சு, மைக்ரோ பிளாஸ்டிக் மீனில் வந்தாச்சு, சமீபத்தில் ஜூன் மாதம் வந்த ஆராய்ச்சி காய்கறிகள்லையும் பழங்கள்லையும் வந்தாச்சு. இது எப்படியெல்லாம் பாதிக்கும் நமக்கு இன்னும் தெரியாது, போக போக தான் விளைவுகள் வெளியே வரும். ஒரு காலகட்டத்தில் இதை பார்த்தோம், நாங்கள் எல்லாம் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னப்போ எந்த அளவுக்கு செல்ஃபோனில் போய் அப்படியே அழிஞ்சிட்டோம்னா, இதை பாருங்கள்,
நமக்கு முதுகு மின்னால நாய் வந்து பேந்தாலும் நமக்கு சௌரியம் இருக்க மாட்டேங்குது. அந்த அளவுக்கு பொந்துட்டோம். இதெல்லாம் 2019 பிசி பிஃபோர் கொரோனா வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் பாத்துக்கோங்க குழந்தைங்க. என்னன்னா உங்களுக்கு சொல்ல விரும்புறேன், பெட்ரோல் வண்டி ஓடிட்டு இருந்தது, திடீர்னு எலக்ட்ரிக் கார் வந்துச்சுங்க. உடனே என்ன சொன்னாங்க, இது ரெண்டும் சேர்த்து தான் வண்டி வரணும், தனியா இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ஹைபிரிட் காருன்னாங்க. இந்த மாதிரி கிளாஸ் நடந்தன பிசிக்கல் கிளாஸ், இப்ப எல்லாம் டிஜிட்டல் கிளாஸ்னு கொண்டு வந்துட்டாங்க. வரும் போற வர காலத்துல ஏன்னா நிறைய கம்பெனிக்காரன் நிறைய படத்தை இன்வெஸ்ட் பண்ணிட்டான். சார் இப்ப இது போட போயிருக்கிறான், பத்து கூட போயிருக்கிறான், பொண்ணு உள்ளதான் இருந்தது பாருங்க. ரெண்டு பேரும் ஒண்ணா போறோம். வருங்காலத்துல தெரியாது, லாகின் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க தூங்குறாங்களோ இல்ல எழுந்திரிச்சு போறாங்களோ என்ன பண்றாங்க நமக்கு ஒன்றும் புரியாது, எப்படி எல்லாம் போக போது தெரியாது. ஆனா எனக்கு ஒரே ஒரு வருத்தம், எல்லா குழந்தைங்களுக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்குமா? கிராமத்து குழந்தைங்க என்ன பண்ணும், அரசு பள்ளி குழந்தைங்க என்ன பண்ணும், சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் பல இருக்கு. நீங்க எல்லாம் நிறைய ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு, இதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. நிறைய சஸ்டைனபிலிட்டி கொண்டு வரணும். குழந்தைங்களை போய் நாங்கெல்லாம் படிக்கிற காலத்துல ஒழுங்கா கவனிக்கலன்னா, நான் அப்படி ஒன்றும் பெருசா படிச்சவங்க கிடையாதுங்க அந்த காலத்துல, பள்ளிக்கூடத்துல எல்லாம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தானா. படிக்கும்போது வாத்திய சொல்ல என்னடா பகல் கனவு காண்றியா அப்படின்னு வரு, அதுவும் கணக்கெல்லாம் புரியாது, பகல் கனவு காண்றியான்னு கேட்பாரு. இன்னைக்கு அதை போய் பத்தா பிரிச்சு விட்டாங்க, ஏடிடி ஏடிஹெச்டி டிஸ்லெக்சியா டிஸ்கிராபியா டிஸ்பிராக்சியா ஆர்டிசம் ஸ்லோல போட்டு எப்படியாவது காசு சம்பாதிக்க பாக்குறாங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. உங்ககிட்ட உண்மையை சொல்றேன், சில கருத்துக்கள் உண்மையா சொல்ல விரும்புறேன், தப்பா புரிஞ்சுக்காதீங்க. நான் வந்து நியூ காலேஜ்ல பயோடெக்னாலஜி ஹெச்ஓடியா இருக்கும் போது ஒரு ஃபேமிலி வந்து ஒரு சின்ன குழந்தைய கூட்டு வந்தாங்க. அந்த குழந்தைய கூட்டு வந்து சொன்னாங்க, எங்க ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறான். அந்த புள்ள கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எங்கிட்ட பேச ஆரம்பிச்சுது, ஏன்டா போக மாட்டேங்கிற அப்படின்னு கேட்டேன். தனியா வச்சு கேட்கும்பொழுது, இல்லைங்க எங்க அம்மா அப்பா சொல்லி அம்மா சொல்லி கொடுத்த ஏபிசிடி 1 2 3 4 கருப்பா இருந்துச்சு, டீச்சர் சொல்லி கொடுக்கறது வெள்ளையா இருக்கு, நான் எப்படிங்க போவேன் அப்படின்னு. ஒரு சின்ன விஷயம் நமக்கு சின்ன விஷயமா இருக்கலாம், குழந்தைக்கு ஒரு பெரிய விஷயம். நம்ம கத்து கொடுக்கும் போதே கலருக்கும் வார்த்தைக்கும் சம்பந்தம் இல்லை, கத்து கொடுங்க. இதை வந்து என்னுடைய மாணவர் ஒருத்தர் கவிதையெல்லாம் எழுதுவார், அவர்கிட்ட கேட்டேன், அவர் அழகான ஹைக்கோ எழுதி கொடுத்தாரு. என்ன என்ன எழுதி கொடுத்தாரு, ஸ்லேட்டில் வரைந்தேன் காகம் வெள்ளையாக இருந்தது அப்படின்னாரு. காக்கா வெள்ளைய காக்கா இருக்கா, அப்ப தப்பா சொல்லி கொடுக்குறோம் இல்லையா? கொஞ்சம் ஞாபகம் வைங்க, ஒரு குழந்தைய குழந்தையா இருக்க விடுங்க, தயவு செய்து தயவு செய்து. நிறைய மண்புழுக்களை திரும்பி கொண்டு வாங்க. இன்னைக்கு மழை பெய்யும் போது தண்ணி பூமிக்குள்ளார போறதுக்கு வசதி இல்லைங்க. மண்புழுக்கள் வந்து சுரங்குகள் தயாரிச்சிருக்குன்னு வைங்க, திரும்பி நம்ம ஊர் மண்புழுக்கள் மழை பெஞ்சதுன்னா நமக்கு நடுமட்ட தண்ணி கிடைக்கும், கிணத்துல திரும்பி தண்ணிக்கள் வரும். இதுதான் அது கிணத்துடைய அந்த மண்ணுடைய சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஆனா இந்த வர்க்கெல்லாம் பண்ணோம்னா கொஞ்சம் பொறுமையா இருக்கணும், சும்மா லபலபன்னு ஓட முடியாது. இந்த காலத்துல இந்த மாதிரி ஒர்க் பண்ணீங்கன்னா சும்மா நடந்து போனாலும் தட்டி விடுறதுக்கு ஆள் ரெடியா இருக்கிறான். ஜாக்கிரதை ஜாக்கிரதையா ஒர்க் பண்ணுங்க. எனக்கு மேத்ஸ் கெமிஸ்ட்ரி இவ்வளவுதான், எட்டவே இல்லைங்க. அதனால உங்க குழந்தைங்க எல்லா சப்ஜெக்டும் ஒழுங்கா படிக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. அவங்க என்ன விரும்பி படிக்கிறாங்களோ படிக்க வைங்கம்மா. டாக்டர் தான் ஆகணும், இன்ஜினியர் தான் ஆகணும், கம்ப்யூட்டர் தான் படிக்கணுங்கிறது முக்கியம் கிடையாது. இது தவிர்த்து ஏதாவது படிச்சான்னு வைங்க, அந்த குழந்தைய பார்த்து டிஸ்கரேஜ், நீ குடும்பத்துக்கே ஒரு பெரிய கௌரவமே போச்சுன்னு சொல்றீங்க இல்லையா அப்படின்னு சொல்றீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு டிஸ்கிரேஸ் தான் இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க. நான் டாக்டரும் படிக்கல, இன்ஜினியரும் படிக்கல, கம்ப்யூட்டரும் படிக்கல, நான் படிச்சது விலங்கியல், புரியுதுங்களா? ஆனா நான் பண்ணது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க பல பேர் இந்த புக்கை படிச்சிருப்பீங்க 10ஆம் வகுப்புல, நீங்க படிக்கும்போது பேர பல பேர் 10ஆம் வகுப்புல படிச்சிருப்பீங்க. 10ஆம் வகுப்புல நீங்க இந்த புக்ல படிக்கும் போது வெர்மிட்டேக்கு த டேர்ம் காயின் பை சுல்தான் இஸ்மாயில் படிச்சீங்கன்னு அவன் தான் உங்ககிட்ட பேசுறான். இதெல்லாம் ஆரம்பிச்சு இது பாருங்க, தமிழ்நாடு அரசுடைய கேள்வியிலேயே இந்த பேர் வச்சது யாரு, சுல்தான் இஸ்மாயிலா எம்எஸ் சுவாமிநாதன் கேட்டாங்க. இது இன்னைக்கு புது புக் வந்திருக்கு 12ஆம் கிளாஸுக்கு. அரசு இந்த புக்கில் வந்து என் பேரும் படத்தையும் போட்டிருக்கு. இதோட பெரிய கௌரவம் என்னமா வேணும், நான் படித்தது விலங்கியல் தானே. ஸோ படிப்புக்கும் பேஷனுக்கும் சம்பந்தம் கிடையாது.
குழந்தைக்கு எது பேஷனா இருக்கோ அதை தயவு செய்து படிக்க வைங்க. சுற்றுச்சூழலுக்கு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் ஞாபகம் வைங்க, எப்போதும் ஞாபகம் வைங்க, அந்த முக்கியமான வார்த்தை மேனேஜ்மெண்ட். இந்த வார்த்தையை டி இல்லாம வச்சிரு, மேனேஜ்மெண்ட், மேனேஜ் செய்ய வேண்டும். இதே வர நான் உருப்படியா இருக்கிறேன்னு பாக்கணும், நான் பண்ணாதான் மற்றவங்களை சொல்ல முடியும். புரிஞ்சுக்கங்க நல்லபடியா, நமக்கு எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு உண்டு. பாருங்க எங்கேயோ நடந்து போற இந்த கரடி சும்மா போகாம, ஐயோ பாவம் எவனாவது ஆக்சிடென்ட் ஆயிடுவான் அப்படின்ட்டு அதை எடுத்து நேரா வச்சுட்டு அது பாட்டுன்னு போகுது. பாருங்க நம்ம நாட்டில் அந்த மாதிரி நிறைய நம்ம பண்ண வேண்டியிருக்கு. பாக்கி பண்ணுங்க, நல்ல காரியங்களை பண்ணுங்க. எனக்கு டாகரோட இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப பிடிக்கும். எனக்கு வருங்காலத்து குழந்தைங்களுக்கு எப்படி செய்ய முடியுமோ சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் எல்லாமே பூமிக்காக தான். ஆனா இது எங்களுடைய கண்ணோட்டம், ஹூ இஸ் பாதர்ட். பண்ணுங்க, இதுக்கெல்லாம் போய் ஐயா இதுக்கெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு பயிற்சி கேட்காதீங்க, இதுக்கெல்லாம் பயிர் தேவையில்லை, இதுக்கெல்லாம் தேவை முயற்சி. இதை பத்தி கம்ப்ளீட் விரிவாகம் கொடுத்துருக்கிறேன். இது வந்து நம்ம விகடன் பப்ளிஷர்ஸ் தான், விகடன் புக். ஆல் தி பெஸ்ட் அண்ட் குட் லக் டு யூ ஆல். இதா இருக்க வெப்சைட்ஸ் டீடைல்ஸ் இருக்கு, எரு தயாரிக்கிறத பத்தி, உங்களுடைய சொல்யூஷன்ஸ் பத்தி எல்லாமே. மூணாவது சிம்பிள் டாஸ்க் கிரேட் கான்செப்ட்ஸ் இருக்கு, அதுல வந்து 100 சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருக்கு, குழந்தைங்களோட நீங்க செய்யலாம். போன் மட்டும் ட்ரை பண்ணாதீங்க, போன் அடிக்கடி ஆஃப்ல இருக்கும். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச் அண்ட் குட் லக் டு யூ ஆல். சார் என்ன ஹோஸ்ட் பண்றீங்களா சார்? சார் ஸ்பீச்லெஸ் சார். ஆக்சுவலா கடைசியா ஒரு 2-3 ஸ்லைட்ஸ் பார்க்கும்போது கண்ல இருந்து தண்ணியே வந்துருச்சு சார். வந்து ஈகோ அப்படின்னா என்ன? பூமிக்காக அதை வந்து கொஞ்சம் திருத்தி புவிக்காக அப்படின்னு ஆரம்பிச்சிங்க. ஈகோ அப்படின்றது இல்லம் இல்ல வீட்டை பற்றிய படிப்பு அப்படின்னு ஆரம்பிச்சு ஈகாலஜி எக்கனாமி அப்படின்னா என்னன்னு சொன்னீங்க. வாட் இஸ் த வார் பிட்வீன் ஈகாலஜி அண்ட் எக்கனாமி? பிடி பிரிஞ்சால் 60 வெரைட்டி கத்திரிக்காய் இருக்கு, தமிழ்நாட்டுல மட்டும் 20 வெரைட்டி கத்திரிக்காய் இருக்கு. நம்ம அப்படி இருந்தும் ஏன் பிடி பின்னாடி ஓடணும்? பிடி பருத்தி பத்தி சொன்னீங்க, அதுக்கப்புறம் எல்லோ 5 எல்லோ 6 பிடி மஸ்டர்ட் பத்தி சொன்னீங்க. நம்ம உடல்ல மட்டும்தான் உயிர் இருக்கா, எல்லா மண்டலங்கள் இருக்கா? மண்டலங்கள் வந்துட்டு மண்ணுக்குமே இருக்கு அப்படின்றத எல்லா சிஸ்டம்ஸ பத்தியும் ரொம்ப சிறப்பா சொன்னீங்க சார். வந்துட்டு மண்ணுக்கு வாசனை இருக்கான்னு ஒரு கேள்வியை போட்டு எங்களையே போட்டு திருப்பி மண்ணுக்கு வாசனை இல்லை, இட் இஸ் ஆர்டர்லெஸ், வாட்டரும் ஆர்டர்லெஸ் தான். பட் வந்துட்டு அது ஏன் மணக்குது? நுண்ணுயிரிகளாலதான் மணக்குது அப்படின்றத ரொம்ப அருமையா சொன்னீங்க சார். மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அண்ட் மேக்ரோ நியூட்ரியன்ஸ்ல ஆரம்பிச்சு சாயில் ஹெல்த்த பத்தி தான் நம்ம பேசணும். ஃபெர்டிலிட்டியோட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கும் நம்மாழ்வாருக்கும் இருக்கிற தொடர்புல இருந்து என்பி பிஜிஆர் பத்தி, ஜிஎம்ஓ ஹைபிரிட்ஸ் பத்தி பேசுனீங்க. இன்னும் ரொம்ப அழகா வந்துட்டு நாய் பின்னாடி வந்து பேஞ்சாலுமே வந்துட்டு இன்னைக்கு வந்து நம்ம எவ்வளவு தூரம் கேஜெட்க்கு அடிக்ட் ஆகிருக்கோம் அப்படின்றத ரொம்ப தெளிவா இங்க பாத்துட்டு இருக்க இளைய தலைமுறைக்கு சொல்றீங்க. நம்ம ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 பார்ட்டிசிபென்ட்ஸ் இருந்தாங்க, போக போக 53 பார்ட்டிசிபென்ட்ஸ் உள்ள வந்துட்டாங்க. எஃபில நம்மளால ஷேர் பண்ண முடியல, பட் இந்த ப்ரோக்ராம் ரெக்கார்ட் பண்ணி கண்டிப்பா நான் இந்த எஃபில லைவ்ல போட்டு விடுவேன் சார். வந்துட்டு பிளெண்டிங் கிளாஸஸ் பத்தி ரொம்ப அருமையா சொன்னீங்க. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் பிசிக்கல் கிளாஸ் அண்ட் டிஜிட்டல் கிளாஸ் அண்ட் ரெண்டும் சேர்ந்து வந்து வந்தா எந்த அளவுக்கு வந்துட்டு நமக்கு அது தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்றத சொன்னீங்க. இது எல்லாத்தையும் மீறி சஸ்டைனபிலிட்டி டிஸ்கிரேஸ் அப்படின்ற டேர்ம போட்டு அந்த டிஸ்கிரேஸ்ல வந்து உங்களோட பிக்சரை வச்சு படிப்பு வந்துட்டு கிரேட்ஸும் வந்துட்டு பின்னாடி இருக்க டிகிரியும் முக்கியம் இல்லடா. நீங்க படிக்கிற படிப்ப வந்துட்டு லைஃப்காக நீங்க படிக்கிறீங்க, வாழ்க்கை கல்வி தான் ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட வாழ்க்கை கல்வியால நான் விலங்கியல் படிச்சு ஜெயிச்சவன் அப்படின்றத புக்ஸ்ல இருக்கக்கூடிய உங்களோட ஹூ காயின் த டேர்ம் மெடிசன், ஹூ காயின் த டேர்ம் பேத்தாலஜி அப்படின்னு தான் நாங்க பாக்குறவங்க. இப்ப ஹூ காயின் த டேர்ம் பெர்மிடெக் அப்படின்னு ஃபியூச்சர் இளைய தலைமுறை பார்க்கும்போதும் ஃபியூச்சர் ஜெனரேஷன் பார்க்கும்போதும் டாக்டர் சுல்தான் அகமது இஸ்மாயில் அப்படின்னு இருக்கும்போது அவரோட நாங்கள் ஒரு ஷோல இவ்வளோ நெருக்கமாக பேசியிருக்கோம் அப்படின்றதே எங்களுக்கு ரொம்பவே பெருமையான ஒரு விஷயம் சார். வந்துட்டு மேனேஜ்மெண்ட் அப்படின்ற டேர்ம்ல என்டிஏ எடுத்துட்டு மேனேஜ் மீ அப்படின்னு சொல்லு. ஒரு நம்ம எல்லாமே விலங்குகள் தான் நமக்கு தெரியும், ஆனா வந்து எப்பவுமே நீ என்ன விலங்கா விலங்கான்னு கேட்போம். ஒரு கரடிக்கு இருக்கிற அறிவு கூட நமக்கு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியை வச்சு ரொம்ப அழகா வந்துட்டு இந்த உரைய வந்துட்டு நீங்க முடிச்சிருக்கீங்க.
இன்னும் கேட்கணும்னு இருக்கு. சோ இப்போ க்வெஸ்சன் செஷன் போயிட்டோம் அப்படின்னா வந்துட்டு சாட் பாக்ஸ்ல க்வெஸ்சன்ஸ் ஏதாவது வந்திருக்குன்னா நம்மளுக்கு இன்னும் இன்டராக்டிவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சார். வந்துட்டு சோ பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப வந்து உங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவிச்சிருக்கீங்க. சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈகாலஜி அண்ட் என்வாயர்மெண்ட் ரிலேட்டடா ஃபார்மர்ஸ் பத்தி, அதுவும் குறிப்பா அந்த கால் கை கால்கள்ல இருக்க வெடிப்பெல்லாம் பார்க்கும்போது உண்மைக்குமே கண்ணு கலங்குச்சு. சோ உங்களோட க்வெஸ்சன்ஸை நீங்க போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம சார் வந்துட்டு உங்களுக்கான ஆன்சர்ஸ் கொடுப்பாங்க. சோ கைண்ட்லி போஸ்ட் யுவர் க்வெஸ்சன்ஸ். இல்ல நீங்க யாராவது சார் கிட்ட கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நாங்க வந்து அன்மியூட் பண்ணி விடுறோம். யூ கேன் டைரக்ட்லி இன்டராக்ட் வித் சார். இன்னைக்கு நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா நிறைய யங் பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க சார். ஸ்டெல்லா மேரிஸ் என்எஸ்எஸ் குரூப்ல இருந்து எல்லாம் வந்துட்டு நிறைய பேர் உள்ள வந்திருக்காங்க. ஐ திங்க் தே ஆர் தி ரியல் டேக்கர்ஸ். இங்க டீச்சர்ஸ் நிறைய பேர் இணைஞ்சிருக்காங்க. வந்துட்டு பல்வேறு டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருக்கக்கூடிய டீச்சர்ஸ், இந்த ஒரு ஒரு டீச்சர் பின்னாடி எப்படியும் வந்துட்டு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு 100-200 மாணவர்கள் இருப்பாங்க அப்படின்ற பட்சத்துல அவங்க கண்டிப்பா இன்னைக்கு அவங்க இருக்கிற சர்வீஸ் வரைக்கும் அவங்க வந்து இத சொல்ல போறாங்க இல்லையா? அப்ப இட் கோஸ் இன்டு பிக். கண்டிப்பா சார். சோ க்வெஸ்சன்ஸ் ப்ளீஸ். ஆக்சுவலா டீச்சர்ஸ் இருக்கறானா, டீச்சர்ஸ்க்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். டீச்சர்ஸ் நீங்க வந்து இருக்கீங்கன்னா உங்களுக்கு பர்டிகுலர் பர்சனலா நான் வந்து உண்மையாவே நான் வாழ்த்துக்கள் சொல்ல விரும்புறேன். ஏன்னா திடீர்னு நம்ம வந்து டிஜிட்டலுக்கு போகும்போது நிறைய ஃபேமிலிஸ்ல உங்களுக்கு இருக்கிற சிரமங்கள்ல, வீட்டுல இருக்கிற லிமிடேஷன்ஸ்ல நீங்க இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறீங்க. உங்களுக்கு என்னுடைய உண்மையான பாராட்டுகள், வாழ்த்துக்கள். ஆஸ் எ சீனியர் டீச்சர் ஐ வுட் லைக் டு விஷ் யூ ஆல். So questions யாராவது கேக்குறீங்களா சார் கிட்ட வந்துட்டு, எனிதிங் ரிலேட்டட் டு தி என்வாயர்மெண்ட், எனிதிங் ரிலேட்டட் டு தி ஈகாலஜி, எனிதிங் ரிலேட்டட் டு தி சயின்ஸ் ஃபேக்ட்ஸ்? ஆக்சுவலா சயின்ஸ் சந்திரு சார், சந்திரு சார், சந்திருன்னு ஒருத்தர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு. ஆர்த்திங்கிற ஒருத்தவங்க கேட்டிருக்கிறாங்க, can we have agriculture subject in school level itself? Will that change our next generation? சந்திரு அன்மியூட் பண்ணிக்கோங்க உங்களை. ஹாய் சார், வணக்கம் சார். வணக்கம் தம்பி. ஹலோ, ஹலோ, சொல்லுங்க. கேக்குதுங்களா? கேக்குது தம்பி, எனக்கு கேக்குது. ஹலோ, ஹலோ. ஹாய் சார், வணக்கம் சார். இன்னைக்கு செஷன் ரொம்ப நல்லா போச்சு. கேக்குதுங்களா? பிரேக் ஆகி வருது கொஞ்சம். ஆமா, ரைட், சொல்லுங்க. ஓகே சார், வணக்கம் சார். முதல்ல இன்னைக்கு செஷன் ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய விஷயங்களை வந்துட்டு இந்த குறைஞ்ச நேரத்திலே சொல்லியிருந்தீங்க, நாங்களும் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், மியாவாக்கி காடுகள் அப்படிங்கிற ஒரு வளர்ப்பு முறையை வந்துட்டு புதுசாக நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரத்தில் என்ஜிஓஸ் எல்லாம் உள்ளே கொண்டு வராங்க. ஸோ இப்போ நீங்கள் சொன்னபடி பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்காவாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா இந்த காளை மாடுகளை அழிக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல வந்துட்டு மறைமுகமா செஞ்சுட்டு வராங்க. அதே போல நம்ம கிட்ட இருக்கிற இயற்கையான காடு முறைகளை வந்துட்டு அழிச்சிட்டு மியாவக்கி காடு முறைகளை கொண்டு வரதால இதனால நமக்கு என்ன பிளஸஸ் என்ன மைனஸஸ் அப்படிங்கறத வந்துட்டு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் சார். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறைஞ்ச காலத்திலயே பெரிய அளவிலான மரங்கள்லாம் வளர்த்துடலாம், வளர்த்து குறைஞ்ச காலத்திலேயே ஒரு காடுகளை உருவாக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மியாவாக்கி காடு முறைகள் மூலயமா நடக்கும் சாத்தியம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எனக்கு இருக்கிற சந்தேகங்கள், அதுல இருக்கிற பிளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறது, அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் சார். நன்றி. அதாவது மியாவாக்கி காடுகள் வந்து எங்க வந்து உங்களுக்கு வந்து நிலத்துல எதுவுமே வளராம இருக்கு, ஒரு வேஸ்ட் லேண்ட் இருக்கு, அந்த இடத்துல வேணும்னா நீங்க மியாவாக்கி காடுகள் போட்டு பண்றதுல ஒரு தவறம் கிடையாது. ஏன்னா வேஸ்ட் லேண்ட்ல வந்து தரிசல் நிலம், தரிசல் நிலத்துல வந்து ஏற்கனவே ஒன்றும் கிராப் இல்லை அப்படிங்கிற நேரத்துல வந்து நீங்க பண்ணலாம். இருக்கிற நல்ல நிலத்துல எல்லாத்தையும் வெட்டிட்டு நீங்க வந்து மியாவாக்கி காடு போடுறதுல எந்த நியாயமும் கிடையாது. ஏன்னா எப்போதுமே வந்து பல்லுயிர்ங்கிறது வேற, நம்மளா வளர்க்குற மரங்கிறது வேற. பல்லுயிர் வந்து ஆண்டுகளாக வளர்ந்து அந்த இருக்கிற அந்த ஒரு ஈகோசிஸ்டம் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம், அந்த ஈகோசிஸ்டம் ஸ்டெபிலிட்டி உங்களுக்கு மியாவாக்கி காட்டுல வராது. இதெல்லாம் ஃபாஸ்ட் க்ரோயிங் ட்ரீஸ் உங்களுக்கு கிரீன் கவர் கொடுக்கும் தவிர, ஒரு பசுமையான ஒரு இடத்த உருவாக்குமே தவிர, ஒரு காடுக்கு சமம் அப்படிங்கறது வந்து நீங்க சொல்லவே முடியாது தம்பி. ஸோ தரிசல் நிலத்தை வந்து நீங்க பாத்துங்க. பட் ஒன்னு நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும், நீங்க எல்லாம் யங்ஸ்டர்ஸ். உங்ககிட்ட உண்மையை ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நான் வந்து ஒரு கமிட்டிக்கு சேர்மனாக இருந்தேன், ஒரு என்கொயரி கமிட்டிக்கு. நான் 40-46 வருஷமா நான் வந்து சுற்றுச்சூழல் பற்றி பாடம் சொல்லி கொடுத்துட்டு வரேன். தரிசல் நிலம்ங்கிறது வேஸ்ட் லேண்ட் தம்பி இங்கிலீஷில், சதுப்பு நிலம்ங்கிறது வெட்லேண்டு. அப்போது எனக்கு தாசில்தார் வந்து ஒரு நோட்டு வந்து சப்மிட் பண்ணுறாரு, அந்த நிலம் வந்து தரிசல் சதுப்பு நிலம்.
தடுப்பு நலம் எப்படிப்பா தரிசல் நலமா மாறிச்சு சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி உள்ளாரே டாக்குமெண்ட்ஸ்லயே சேஞ்ச் பண்ணி டிக்ளரேஷன் வந்துச்சுன்னா யாராலையும் தடுக்க முடியாது. அதெல்லாம் நீங்க தான் பார்க்கணும் வருங்காலத்தில், புரியுதுங்களா? இதை மாத்தி கொண்டு வந்து அதை திணிப்பாங்க, அங்கதான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமா சார், இன்னைக்கு இன்னைக்கு சென்னையிலேயே சில இடங்கள்ல வந்துட்டு மியாவாக்கி காடு முறைகளை உருவாக்குறதுக்கான முயற்சியில ஈடுபட்டு இருக்காங்க. உருவாக்கணும் அதுல வந்து அக்ரிகல்ச்சர் இருக்கு. நான் வந்து இதுல ஈடுபாடு இருந்ததால முடிஞ்ச அளவுக்கு எல்லா கிளாஸ்லயும் கொஞ்சமாவது இந்த வேளாண்மை பத்தியும் மண்ணை பத்தியும் சில செடி கொடிகளை பத்தியும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம். ஆனா நீங்க சொன்ன மாதிரி இது சப்ஜெக்டா வரணும்னு கூட அவசியம் கிடையாது. ஒரு பள்ளியில இருக்கிற எப்பொழுதுமே அந்த ஸ்கூல் வந்து எப்பொழுதுமே தப்பு கிடையாது, காலேஜ் தப்பு கிடையாது, அங்க இருக்கிற பிரின்சிபால் அங்க இருக்கிற ஹெட் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் பிரச்சனைகள் சில நேரத்தில் உருவாக்குங்க. அண்டர்ஸ்டாண்டிங் பீப்புள் வந்துட்டாங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவங்களே இதை ஊக்க வச்சு ஒரு சைடு ஆக்டிவிட்டி மாதிரி, இப்போ நாங்கள்லாம் படிக்கும் போது அக்ரிகல்ச்சர் சப்ஜெக்ட் கிடையாது, ஆனால் நமக்குள்ளார ஒரு போட்டி வைப்பாங்க, அங்கே ஸ்கூலுக்குள்ளார ஒரு இடம் கொடுத்துருவாங்க, இங்கே வந்து நீங்கள் செடி வளர்க்கணும், எந்த கிளாஸ் நல்லா வளர்க்குது பார்ப்போம் அப்படின்ட்டு ஒரு போட்டி ஒன்று வைப்பாங்க. அப்போ நாங்கள் அந்த செடியெல்லாம் வளர்ப்போம், ரைட்? அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆக்டிவிட்டி பேஸ்டாக கொண்டு வந்துடலாம். பயாலஜியில் கூட ஒரு ஆக்டிவிட்டி பேஸாக நீங்கள் கொண்டு வரலாம். சார், தனபாலன் சுந்தரமூர்த்தி வந்துட்டு வெர்மி கல்ச்சர் நீங்க எழுதின புத்தகங்களுடைய பேர் கேட்டிருக்காங்க சார், வெர்மி கல்ச்சர் அண்ட் வெர்மி டெக் பத்தி. தமிழ்ல வந்து மண்புழு அப்படின்ட்டு நம்ம இவங்க பூலகின் நண்பர்கள் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. அது புக்குடைய பேரே மண்புழு தான். நீங்க அத பூலகின் நண்பர்களை காண்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். தனபால் பூலகின் நண்பர்கள் பப்ளிஷ் பண்ணிருக்க மண்புழு, டாக்டர் சுல்தான் அகமது இஸ்மாயில் சாருடைய மண்புழு புத்தகங்கள், பூலகின் நண்பர்கள் தனபால். சார், நெக்ஸ்ட் வந்து தேங்க் யூ மேம். பயோடெக்கோட ஜோஸ் அப்படின்றவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, இது வரைக்கும் நான் ஜுவாலஜி படிச்சுட்டு இருக்கேன், பயோடெக்கோடைய பாசிட்டிவ் சைட்ஸ் மட்டும் தான் பாத்திருக்கேன், இன்னைக்குதான் எனக்கு பயோடெக்கோடைய நெகட்டிவ் சைட்ஸ் நான் பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இல்ல ஜாமி ஜோஸ், நீங்க பயோடெக்னாலஜில வந்து பாசிட்டிவ் நிறைய இருக்கு. நான் வந்து சப்ஜெக்ட் நான் கிரிட்டிசைஸே பண்ண மாட்டேன். அதுல வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஈவன் தயிர் தயாரிக்கிறதும் பயோடெக்னாலஜி தான், நீங்க பிரெட் தயாரிக்கிறதும் பயோடெக்னாலஜி தான், இன்சுலின் தயாரிக்கிறது பயோடெக்னாலஜி, இஸ் வெரி எசென்ஷியல் ஆர்பிஜே டெக்னாலஜி, ரைட்? த ப்ராப்ளம் இஸ் வேர் வி அப்ளை த டெக்னாலஜி, தட் வி ஷுட் பி கிளியர். எதுக்காக நாங்கள் ஜிஎம்ஓ போகிறோம்னா, வி கெட் எ காப்பி ரைட், பேட்டன்ட் என் பேரில் வரோம், அப்போ ஐ கேன் மேக் மணி. அப்போ நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். த கண்ட்ரீஸ் விச் ஆர் க்ரோயிங் அண்ட் டிபெண்டிங் ஆன் தீஸ் கம்பெனிஸ் ஷுட் பி கேர்ஃபுல். அதை தான் சொல்ல விரும்புகிறேன். ஐம் நாட் அகேன்ஸ்ட் த சப்ஜெக்ட் ஆர் அகேன்ஸ்ட் திஸ், ஓகே? எதுவும் பாசிட்டிவ் இருக்கும்போது அது நெகட்டிவ் தெரிஞ்சு வைக்கணும் எப்போதுமே. Thank you so much, sir. Sir, Praveen Kumar, you, Praveen Kumar has raised his hands. I think, Praveen, நீங்க unmute பண்ணிட்டு நீங்களே உங்களுடைய question sir கிட்ட நேரா கேளுங்க, please. சார் வணக்கம், என்னோட பேரு பிரவீன் குமார் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்க இருக்கிற காலகட்டத்தில் நாங்களும் வாழ்ந்துட்டு போறது எங்களுக்கு ரொம்ப பெருமையான விஷயம். நான் உங்களை ஒரு 5-6 இயர்ஸ் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் நம்ம அக்ரோடெக்ன்ற ஒரு நிறுவனத்துல நீங்க வந்து பேசுறதை வந்து நான் ஃபாலோ பண்ணி, அதுக்கப்புறம் ஒரு 5 இயர்ஸா அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு முயற்சி செஞ்சுட்டே தான் இருக்கிறோம். இப்ப வந்து லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாவே அந்த முயற்சியில வந்து பாத்தீங்கன்னா, நீங்க சொல்ற மாதிரி அந்த மண்புழு வளர்ப்பை வந்து முதன்மையா எடுத்து கொஞ்சம் நிறைய வேலைகள் பார்த்துட்டு இருக்கோம். பட் ஆனா அது நிறைய வாட்டி எனக்கு ஃபெயில், 2 times ஐ ஃபெயில்ட். ஒரு 1,000-1,500 மேல அதை பிரீட் பண்ணதுக்கு அப்புறமும் ஐ ஃபெயில்ட். இப்ப திருப்பி 3rd time வந்து இன்னொரு 500 மண்புழு ஆரம்பிச்சு, நீங்க சொன்ன மெத்தட்லயே ஒரு பக்கத்துல வில்லேஜுக்கு போயிட்டு அங்க வந்து சாணம் மேல அந்த கோணி போட்டு அதுக்கப்புறம் அந்த அந்த மண்புழு எடுத்து வந்து இப்ப வீட்லயே பண்ணிட்டு இருக்கேன். என்னோட காய்கறிகளை நானே உற்பத்தி பண்றேன், உருளைக்கிழங்கு வளர ஆரம்பிச்சது. ஸோ மண்புழு திருப்பி வந்து அது பிரீட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு சின்ன தொட்டி போட்டு நியரஸ்ட் வில்லேஜ்ல கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க இருக்கிற காலகட்டத்தில் நாங்க வாழ்றோன்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா. ஆனந்த வீடன்ல உங்களோட எல்லா ஆர்டிகளையும் நான் ஃபாலோ பண்றேன். ஸோ காம்ப்ளிமெண்ட்ஸ் டு என்டையர் டீம், பிகாஸ் என்னோட ஜூனியர் தான் அவங்க ப்ராஜெக்ட் ஃபியூச்சர்ல. Thank you so much,
பிரவீன் ஆக்சுவலா நீங்க என்னோட சீனியர்ன்றதே இப்பதான் தெரியும் வந்துட்டு சார் ரத்தினகுமார் வந்துட்டு ஐ திங்க் ரத்தினகுமார் லைக் நீங்களே ஒரு அன்மியூட் பண்ணிட்டு சார் கிட்ட உங்களுடைய க்வெஸ்சன் டைரக்டா வைக்கலாம் கண்டிப்பா சார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு செஷன் லைக் கேட்கறதுக்கு எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு கண்டிப்பா இதை அடுத்த தலைமுறைகளுக்கு கண்டிப்பா கொண்டு போகணும் என்னோட ஒரு கேள்வி என்னன்னா இப்ப இருக்கக்கூடிய அந்த யங் ஜென்ரேஷனுக்கு பேரண்ட்ஸோட ரோல் என்னவா இருக்கும் ஏன்னா முன்ன வந்து பாத்தீங்கன்னா இப்ப உங்களை மாதிரி பெரியவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் கொடுத்த அந்த இந்த மாதிரி சொல்லி கொடுத்ததுனாலதான் வந்து நிறைய மாற்றங்கள் நடந்துச்சு அப்படின்ட்டு நினைக்கிறேன் இப்ப வந்து தெர் இஸ் அ கேப் எல்லாருமே வந்துட்டு பணம் சம்பாதிக்கணும் வெறும் படிக்கணும் இப்படிதான் இருக்காங்களே தவிர இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லி கொடுக்கறதுக்கு வீட்டுல ஆளுகள் இல்லாம இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு உங்களோட வியூ அது என்ன சார் இது எப்படி என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் குழந்தைங்களோட மூவ் பண்றதால எனக்கும் பேத்திங்க எல்லாம் இருக்கு இப்ப அதுல எப்படி இருக்குன்னா அவங்க பேரண்ட்ஸ் சொல்றது கேட்கறது கிடையாது பேரண்ட்ஸ் செய்யறது தான் பாக்குறாங்க குழந்தைங்க அப்ப சொல்றது வேற செய்யறது வேற இருந்துச்சுன்னு வைங்க குழந்தைங்க ஒத்துக்க மாட்டாங்க நீங்க வந்து குழந்தைய பார்த்துட்டு நீ போன்ல பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவோ அப்பாவோ போன்லயே இருந்தாங்கன்னா அந்த குழந்தை நீங்க சொல்ற பேச்சு கேட்காம தனியா போய் போன் எடுத்து அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு தான் அந்த ஆர்வம் வரும் ஸோ ரோல் மாடல்ஸ் குறைஞ்சு போச்சு ரெண்டாவது நியூக்ளியர் ஃபேமிலிஸ் மிந்தியெல்லாம் பெரியவங்க ஒருத்தங்க வீட்டுல இருப்பாங்க பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிடுவாங்க இப்போ கண்டிப்பா குழந்தைங்களுடைய விஷயம் வரும்போது பெற்றோர்களுக்கு எல்லாரையும் ஒரு டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் வரலாம் சில நேரத்துல அம்மா வந்து கத்தும் போது அப்பா வந்து குறுக்கிட்டு ஏ குழந்தைய திட்ட அதை கவனிடு அப்படின்னு சொல்லலாம் அப்பா திட்டும் போது அம்மா வந்து தனியா குழந்தைகிட்ட நீ ஒன்னும் கவலைப்படிக்காது நான் அப்புறமா உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் எப்போதுமே வரக்கூடாது குழந்தைக்கு முன்னால வரக்கூடாது இப்ப டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் என்னன்னா பேரண்ட்ஸ் டு டிஸ்கஸ் தட் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் த சைல்டு குழந்தை ஸ்கூலுக்கு போகும்போது இந்த மாதிரி நீங்க பேசும்போது எனக்கு கொஞ்சம் இந்த மாதிரி கஷ்டமா இருந்ததுங்க அடுத்தது பண்ணும்போது இப்படி பண்ணலாமா அந்த பொறுமை இன்னைக்கு கிடையாது அந்த பொறுமை திரும்பி வரணும் unless parents are able to communicate between themselves they cannot blame the child நன்றி வேற ஒண்ணும் கிடையாது நன்றி சார் thank you so much sir and ரத்னா thank you பா சார் சீதா பா இந்த ஆர்த்தி ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஒருத்தங்க கேட்டிருக்காங்க who is your role model ன்னு அப்பா இது வந்து நான் நிறைய பள்ளிக்கூடத்துல பேசும்போது நிறைய பேர் என்ன கேட்டிருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு எப்படிப்பட்டவர் இருந்தாலும் அவர் மேல நீங்க மரியாதை வைக்கலாம் ஆனா ரோல் மாடல் எடுக்க கூடாது உங்களுக்கு ரோல் மாடல் எனக்கு ரோல் மாடல் அப்படின்னு எடுத்தோம்னா யாருன்னா நேர வீட்டுக்கு போயிட்டு ஆர்த்தி உங்க ரூமுக்கு போயிட்டு கண்ணாடி எடுத்து பாருங்க உங்க ரோல் மாடல் அங்கதான் இருக்கிறாங்க யூ ஆர் யுவர் ரோல் மாடல் டோன்ட் ஹேவ் சம்படி எல்ஸ் யுவர் ரோல் மாடல் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் ஹலோ மேம் இஸ் ஸ்பெஷல் மேம் பேசலாமா பேசுங்க ஆர்த்தி சார் சார் நிஜமாவே நீங்க வேற லெவல் சார் உங்க பாக்குறப்ப ரொம்ப பிளெஸ்டா ஃபீல் ஆகுது ரியலி என்னால பேசாம இருக்கவே முடியல ரொம்ப எனர்ஜெட்டிக் பர்சன் சார் ரொம்ப பொறாமையா இருக்கு உங்களை பார்த்தா பொறாமப்படாதீங்க சந்தோஷப்படுங்க இல்ல சார் இப்போ எங்க ஜெனரேஷன் நாங்களே இப்போ அப்படி இல்ல நிஜமா நாங்களே ஏன் இவ்வளவு ஸ்லோவா இருக்கோம்னு எங்களுக்கு ரொம்ப கோவம் வருது உங்களை பாக்குறப்போ நல்லா பண்ணுங்க என்ன பண்றீங்க நீங்க சார் நான் ஸ்பெஷல் எஜுகேட்டர் சார் பொறுமைங்கிறது ரொம்ப அதிகம் அதனால வெளியே வந்துட்டேன் அப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இன்டகிரேட்டட் எஜுகேஷன் ஃபார் த டிசேபிள் அப்பதான் ஆரம்பிச்சது அந்த வருஷம் 1988-89 தான் ஆரம்பிச்சாங்க இன்டகிரேட்டட் எஜுகேஷன் ஃபார் த டிசேபிள் ஆரம்பிச்ச வருஷம் அது ஆல் தி பெஸ்ட் ஓகே சார் थैंक यू சார் थैंक्स अ लॉट थैंक यू मा ஹரி பிரியா ஐ அம் இன்ட்ரஸ்டட் இன் சயின்ஸ் பாட்னி ஐ வாண்ட் டு பிகம் எ டீச்சர் இட்ஸ் மை எய்ம் சார் பிஎஸ்சி எம்எஸ்சி பிஹெச்டி அதுக்கலாமா or BSc, B.Ed and M.Ed பண்ணலாம் I have a doubt sir which is worth for us sir அம்மா நீங்க டீச்சர் ஆகணும்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க அதாவது வெறும் ஜென்ரலா டீச்சர் ஃபார் ஸ்கூல் அப்படின்னு வருதுன்னா உங்களுக்கு பிஎஸ்சி பிஎட்ஏ போறோம் நீங்க பிஜிடியா ஆகணும் போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் ஆகணும்னா எம்எஸ்சி பண்ணி நீங்க எம்எட் பண்ணலாம் எம்எஸ்சி பண்ணி பிஎட் பண்ணலாம் பிஎட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட எம்எட் பண்ணிக்கலாம் நீங்க தயவு செய்து இந்திரா காந்தி நேஷனல் ஓபன் யூனிவர்சிட்டி இக்னு அது கூட கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க பட் பிஹெச்டி பண்ணணும்னு அவசியம் கிடையாது பிஹெச்டி வந்து நீங்க ஸ்கூல் டீச்சர் ஆன பிறகு கூட பார்ட் டைமா நீங்க பண்ணிக்கலாம் எப்ப வேணாலும் பண்ணிக்கலாம் வாழ்க்கையில ஜாப் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தன் டூயிங் பிஹெச்டி பிஹெச்டியில வந்து
இன்னைக்கு பிஹெச்டி பண்றது சிரமம் கிடையாது, நல்ல கைடு கிடைக்கிறது தான் ரொம்ப சிரமம். ஸோ நீங்க தயவு செய்து ஜாயின் பண்ணும் போதே கைடை பத்தி எல்லாம் நல்லா விசாரிச்சுட்டு ஜாயின் பண்ணுங்க. என்கிட்ட பண்ண என்கிட்ட பிஹெச்டி பண்ண பிள்ளைங்க எல்லாம் கரெக்டா 3 இயர்ஸ் 3.5 இயர்ஸ்ல தே மஸ்ட் லீவ். எனக்கு அது 6 வருஷம் 7 வருஷம் போட்டு குழந்தைங்களை அறுக்கிற பழக்கம் எல்லாம் எனக்கு கிடையாது. அப்கோர்ஸ் ஐ ஆம் நோ மோர் சூப்பர்வைசர் நவ் அண்ட் ஐ கேனாட் கமெண்ட் ஆல்சோ பிகாஸ் தேர் ஆல் பிக் பீப்பிள் பிக் சயின்டிஸ்ட் நவ் ஆர் கைடிங். ஸோ I should not be criticizing them, but you be careful when you register. Thank you, sir. Sir, Vagesh Anmugam. Vagesh Anmugam, நீங்க உங்களுடைய ஆடியோ அன்மியூட் பண்ணிட்டு questions கேளுங்க. ரெண்டு question வச்சிருக்காரு சார் வந்துட்டு. Vagesh Anmugam இருக்கீங்களா? திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறேன் சார். நாங்க வந்து வாகை கூட்டு சொல்லிட்டு நண்பர்களா சேர்ந்து வாரம் ஒரு முறை வந்து இயற்கையெல்லாம் மரக்கண்டு நட்டு வந்துட்டு இருக்கோம் கடந்த 3 வருஷமா. அதுல பாத்தீங்கன்னா இப்ப மரக்கன்றுகள் வந்து நம்ம நாட்டு மரக்கள் நிறைய சொல்றாங்க சீக்கிரம் வளர மரம் அப்படி அப்படின்னு சொல்றாங்க. நாங்க நாட்டு மரக்கன்றுகளா தேர்ந்தெடுத்துட்டு வரோம். இருந்தாலும் எங்களுக்கு அதுல இன்னும் எந்தெந்த மரக்கன்று வந்து நம்ம நாட்டு மரக்கன்று அதுலயும் சில டவுட் இருக்குமே எங்களுக்கு. அதே மாதிரி கரையோரம் வைக்கிற மரங்கள் பாத்தீங்கன்னா சிலது நல்லா வளர்ச்சி அடையுது, சிலது வளரவே மாட்டேது, உயிர் இருக்கிறத தவிர வளர மாட்டேது ஏரி கரைங்கள்ல. இதுக்கு ரெண்டு வழி இருக்குங்க. இந்த லிஸ்ட் வந்து அதாவது இந்த மரக்கன்றுகளுடைய லிஸ்ட் உங்களுக்கு தேவைப்படு. ஹலோ ஹலோ கேக்குதுங்களா? ஹலோ கேக்குது சார். சொல்லுங்க சார். அதாவது நான் உங்க மேடமா வந்து என்ன காண்டாக்ட் பண்ண சொல்றேன். நான் ரிமைண்ட் பண்ணாங்கன்னா லிஸ்ட் வந்து என்னுடைய ஆபீஸ் ரூம்ல வச்சிருக்கிறேன், அது போட்டோ எடுத்து அனுப்பி வைக்கிறேன். அந்த லிஸ்ட் உங்களுக்கு அனுப்புவாங்க. அதுல கம்ப்ளீட்டா எல்லா மரங்களை பத்தியும் நம்மளுடைய நண்பர் நரசிம்மன் அவர் வந்து தாம்பரத்துல தான் இருக்கிறாரு, மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருந்தவர் ப்ரொஃபஸர் நரசிம்மன் ரொம்ப நல்ல நண்பர். அவர் ப்ரிப்பேர் பண்ண லிஸ்ட் இருக்கு என்கிட்ட, அதை அனுப்பி வைக்கிறேன். ரெண்டாவது என்னுடைய பர்சனல் இந்த ஈசிஆர்ல எல்லாம் வரும்போது என்ன பண்ணுவோம்னா நம்ம ஒரு இந்த சிமெண்ட் மூட்டைங்க இருக்கு பாருங்க, காலி காலி பைங்க சிமெண்ட் காலி சாக்கு, சிமெண்டோட காலி சாக்கை கொண்டு வந்து அதுல மண்ணும் நீங்க எருவும் போட்டு நீங்க மரத்தோடைய இனிஷியல் ஸ்டேஜஸ் அதுல வளர்த்துருங்க. அந்த மரம் ஒரு 4 அடி 4 அடி ஆகணும். அதுக்கப்புறம் கொண்டு போய் நீங்க அந்த சாக்கை அது வரைக்கும் பிஞ்சு போய் வேர் எல்லாம் வெளியே வந்துடும். அந்த சாக்கை கொண்டு போய் அப்படியே குழி வந்து ஒரு 3x3x3 குழியை வெட்டி அதுல வந்து பஃபர் சாயில் போடணும். இந்த பஃபர் சாயில்ல வந்து மண்ணு எரு எல்லாம் கலந்து நீங்க போட்டு இந்த மூட்டை அப்படியே இறக்கி வச்சு முடிங்கன்னு வைங்க. அப்ப தானா வளர்த்துருவேன் ஐயா. அந்த மாதிரி ட்ரை பண்ணி பிளீஸ். மூச்சு விடாம இந்த மண்ணில் இருந்த பாட்டு மாதிரி மூச்சு விடாம உங்களை பத்தி ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு 2 பேஜ் அளவுக்கு மூச்சு விடாம சொன்னதை பத்தி பார்த்தேன். ஆக்சுவலா எனக்கு நாங்க வந்து சேனல்ஸ்ல ஒர்க் பண்றதால எங்களுக்கு வந்து விடுமுறை வந்து வாரத்துல ஒரு நாள் தான், விநாயகர் சதுர்த்தி கிடையாது, எதுவும் கிடையாது. போலீஸ் ஆபீஸ் போலீஸ் இந்த மாதிரி வேலைகள் மாதிரி தான் எங்களுக்கு. இன்னைக்கு உங்க ஸ்பீச் கேட்கணும் அப்படின்றதுக்காகவே நான் வந்து இன்னைக்கு என்னோட வீக் ஆஃப் எடுத்திருக்கேன் உங்களோட ஸ்பீச் அப்படி கேட்கணும். ரொம்ப நன்றி தம்பி. என்ன பண்றீங்க தம்பி நீங்க? சார் நான் வந்து சன் டிவில ப்ரொடியூசரா இருக்கேன். அங்கெல்லாம் அடிக்கடி மீதியெல்லாம் வருவேன் நானு. ஆமா சார், ஆமா சார். நான் உங்களோட பேட்டி நிறைய பாத்திருக்கேன். சில நாடுகளை ஆள்ற சுல்தான பாத்திருக்கேன் சார். நான் வந்து மண் ஆள்ற நம்ம ஆழ்வார், அதுக்கு அடுத்து வந்து மண் ஆழ்வார் வந்து மண் ஆழ்வார் அப்படின்றே உங்களை சொல்லலாம். சோ அந்த அளவுக்கு உங்க ஸ்பீச் கேக்குறதே எனக்கு வந்து ஆழ்வார் வந்து அவரு எல்லாரும் வந்து ரொம்ப இதுவா பேசுவாங்க. நான் வந்து அவர் அண்ணாச்சின்னு கூப்பிடுவேன், அவர் என்ன அண்ணாச்சின்னு கூப்பிடுவாரு, அந்த மாதிரி பழகணும் ரெண்டு பேரும்.
ஆமா சார், அவர் வந்து நம்ம ஆழ்வார், நீங்க வந்து மண் ஆழ்வார் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆமா சார், ஆமா சார். சார் என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ இருக்கிற நம்ம நம்மளோட வீடோட கட்டமைப்பு எல்லாமே மாறிடுச்சு. முன்னாடி வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட் ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொன்னா அதுல 700 ஸ்கொயர் ஃபீட் வந்து நம்மளோட கட்டிடம் பிளான் வந்து அதை கட்டுவோம். மீதி 300 ஸ்கொயர் ஃபீட் வந்து இந்த பிளான்ட் நடுறதுக்காக ஒரு கார்டனை மெயின்டைன் பண்றதுக்காக மாறும். இப்ப அதெல்லாம் மாறி என்ன ஆயிடுச்சுன்னா அபார்ட்மெண்ட் கல்ச்சர் வந்துருச்சு. ஆமா சார், இப்ப அபார்ட்மெண்ட் கல்ச்சர் வந்துருச்சு, எல்லாருமே போய் வந்து அந்த மொட்டை மாடியை ஆக்சஸும் பண்ண முடியாது. சோ தனிப்பட்ட வீடு இருக்கவங்க மட்டும் தான் மொட்டை மாடியை ஆக்சஸ் பண்ண முடியும். சோ இப்ப வந்து அந்த அபார்ட்மெண்ட் கல்ச்சர் வந்ததால என்னோட குறிப்பிட்ட வீடு தான், என்னோட குறிப்பிட்ட வீடுல சில வீடுகள்ல மட்டும்தான் பால்கனி இருக்கும். அந்த பால்கனில மட்டும்தான் அந்த சில பேண்ட் அந்த பாட்டெல்லாம் வச்சு சில மரங்கள் செடிகள்லாம் நம்ம வளர்க்கறத பார்க்க முடியும். செடி கொடிகள்லாம் வளர்க்கறத பார்க்க முடியும். சோ அந்த செடி கொடிகள்ல கூட இப்ப என்ன பண்றாங்கன்னா, ஒரு அழகா இருக்கணும் அப்படின்றதுக்காக சில ஆர்டிபிஷியலும் சிலதுக்கு வந்து ஸ்டேபிளா இருக்கு, சில சில செடி கொடிகள் வளரவே இல்லை. நான் காலங்காலமா என்னோட நண்பர்கள் வீடு பார்க்கும் போது அந்த செடி கொடிகள் அப்படியேதான் இருக்கு. ஒரு உதிர்தோ, அதுல இருந்து ஒரு பூ வருதோ, அதுல இருந்து ஒரு இதோ இலைகள்லாம் அதே ஸ்டேபிளான. நான் வந்து ஒரு ஒரு இந்த வருஷம் ஒரு 5 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் அந்த பிளான்ட் அப்படியே இருக்கு. ஒரு வாடுறதுல ஒரு இலைகள் வந்து உதிர்றது இல்ல, இது இல்ல. சோ எந்த மாதிரியான பிளான்ட் வைக்கலாம், எந்த மாதிரியான செடி கொடிகள்லாம் வைக்கணும், எந்த மாதிரி செடி கொடிகள்லாம் வைக்க கூடாது, எது நம்மளுக்கு நல்லது? இல்ல, அதாவது எப்படின்னா ரெண்டு விதமா பாக்குறாங்க. இப்ப இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து லோ மெயின்டெனன்ஸ் பட் பிளான்ட் ஷுட் க்ரோ அப்படிங்கிறாங்க. அது வந்து சரிப்பட்டு வராது. அந்த செகண்ட் வந்து இந்த மாதிரி நிறைய ஆன்லைன் ஷாப்பிங்ல வந்து இந்த ஃபெர்டிலைசர் ஸ்டிக்ஸ் வருது, இது வருது, அது வருதுன்னு கொண்டு போய் அதை சொறி வைங்க, இதை வருது, நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வரும்போது இது பேலன்ஸ்டு நியூட்ரிஷன் செடிகளுக்கு போகாது ஒரு பக்கம். ரெண்டாவது பக்கம் வந்து பயம். நான் வந்து தண்ணி போடலன்னா அந்த செடி வந்து ஒருவேளை காஞ்சிடும், அதனால செடி தண்ணி ஊத்திட்டு காலையில போவேன், திரும்பி ஈவினிங் வந்து தண்ணி ஊத்துவேன்ட்டு. அந்த வாட்டர் சரியா ட்ரெயின் ஆகலைனாலும் செடி ஒழுங்கா வளராது, ஏன்னா வேர்கள் வந்து அழுகி போயிட்டே இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து வேற ஒன்றும் கிடையாது, அவங்க செடியை வந்து எப்பொழுதுமே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ல இருந்தால் தான் த பிளான்ட்ஸ் வில் க்ரோ பெட்டர். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு செடி வளர்க்க சொல்லுங்க. அதே மாதிரி அவங்களுக்கு கொடி வளரணும் அப்படின்னு சொன்னா பாகக்காய் விதை ஈஸியா கிடைக்கும், வாங்கி போட சொல்லுங்க. இந்த மாதிரி சில காய்கள் அங்கேயே போட சொல்லுங்க, அது பாட்டு வளரும். பாகக்காய் உங்களுக்கு பால்கனியில் வளரும், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பூக்கள் வர மாதிரி இருக்க சில டிசைன்ஸ் அதுவும் வந்து வளரும். பட் வெஞ்சைக்கீரைகள் இந்த மாதிரி சாதாரண சின்ன சின்ன கீரைகள், அப்புறம் இந்த இது பசலை பார்க்கறதுக்கு கொடி ரொம்ப அழகா இருக்கும், செவப்பு கலரா இருக்கும், அழகா வளரும். நம்ம ஊருக்கு பசலை இதெல்லாம் வந்து ரொம்ப அழகா வளரும். இந்த இருக்கிற சிறிய இடத்துலயே ஒரு சின்ன பாட்டில் பசலை போட்டு வைக்க சொல்லுங்க, இன்னொரு பக்கம் பாக போட சொல்லுங்க, நடுவில் வேணா உங்கள் ஃப்ளவர் செடி ரெண்டு மூணு வச்சுக்க சொல்லுங்க, ட்ரை பண்ண அங்கேருந்து ஆரம்பிங்க தம்பி, சரியாயிடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சார் இன்னொரு ஒரே ஒரு கேள்வி சார், இன்னொரு ஒரே ஒரு வேண்டுகோள் அப்படின்னு கூட வைக்கலாம். நிறைய இப்போ ஆன்லைன் கிளாஸஸ்லாம் வந்துருச்சு சார், இப்போ ஆன்லைன் கிளாஸஸ் வந்துச்சு. இப்போ கொரோனா பீரியட் அப்படின்றதால நீங்க வந்து வெளியில வரது கொஞ்சம் சிரமமா இருக்கும். இப்போ ஆன்லைன் கிளாஸஸ் ஆச்சு, பணம் வாங்கிட்டு அதை வந்து கம்ப்யூட்டர் கிளாஸஸ் மீதி எஜுகேஷன் அதெல்லாம் பண்றாங்க. நீங்க வந்து இதை தொடர்ச்சியா ஒரு ஆன்லைன் மூலமா நீங்க வந்து ஒரு இந்த அக்ரிகல்ச்சர் வந்து விளைக்கிறது ஆன்லைன் மூலம், ஏன்னா வந்து பள்ளிகள்ல என்விரான்மெண்டல் சயின்ஸ் சொல்லி ஒரு சப்ஜெக்ட் இருக்கு சார். மனிதன், மிருகங்கள், அப்புறம் வந்து பறவைகள், அப்புறம் வந்து இந்த அதுக்கப்புறம் பகுத மரம், இது இதுங்களை கூட ஒரு உயிர் இருக்கு. நம்ம வந்து மனுஷனுக்கு எதனா ஆகுனா நம்ம வந்து பதறோம். ஒரு வண்டியில போகும்போது ஒரு நாய் அடிபட்டுச்சு அப்படின்னா நம்ம பதறோம். ஒரு ஒரு பறவைக்கு நம்ம வந்து கூண்டில் போட்டுக்கிறது பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா ஒரு மரத்தை வெட்டும் போது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு மனசு பதறல, ஒரு பதறல எதுவுமே ஆக மாட்டேங்குது சார். ஒரு ஒரு நான் ஒரு போன வாரம் ஒரு ஒரு இன்சிடென்ட் ஒன்று பார்த்தேன் சார். மரத்தை வெட்டுறாங்க, அவரு வண்டி பக்கத்துல நிக்குது, அந்த ஒரு மரம் ஒரு வளர்ந்துட்டு நிக்குது, அந்த மரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மரத்தை வெட்டுறாங்க, அவர் என்ன சொல்றாருன்னா, என் வண்டி மேல விழாம பாத்துக்கோங்க, அந்த மரத்துல இருக்க செடி குடிங்க, என் வண்டி மேல தூசு படாம பாத்துக்கோங்க அப்படின்றாங்க. அந்த வண்டி எதுவுமே இல்லாத வண்டி மேல வச்சுட்டு இருக்க அந்த காதல் வந்து ஒரு மரத்து மேல இல்லை நம்மளுக்கு. சோ இது இதை விட ஒரு பெரிய இது வந்து நம்மளுக்கு இருக்கவே முடியாது. அந்த என்விரான்மெண்டல் சயின்ஸ் இப்படி இருக்கிறப்போ உங்களை மாதிரி ஆட்கள் வந்து எங்களுக்கு கிளாஸஸ் எடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொன்னா வந்து இன்னும் என்ன சொன்னா, உங்க இவிஎஸ் சிலபஸ் முதல்ல சேஞ்ச் பண்ணுங்க. அதுல நிறைய
சயின்ஸ் இருக்கு. சயின்ஸ் பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு தான் ஒரு குழந்தை பிகாமுக்கு போகுது, இல்லைன்னா ஒரு ஹிஸ்டரிக்கு போகுது, ஜியாகிரபிக்கு போகுது. நீங்க கொடுக்குற இபிஎஸ் பேப்பர்ல அமெரிக்கால இருக்கிற கார்டு, எங்கேயோ இருக்கிற கார்டு, இந்த சிலபஸ் எல்லாம் நகர்த்துட்டு வீட்டுக்கு என்ன தேவை, தான் சுற்றுச்சூழலுக்கு என்ன தேவை, இதை சொல்லி கொடுங்க, எந்த குழந்தையும் ஆர்வத்தோட கேட்கும் அப்படின்னு சொல்றேன். அது சேஞ்ச் பண்ண மாட்டேங்கிறாங்க ராஜா. நீங்க மரத்தை பத்தி சொன்னீங்க, என் வீட்டு பக்கத்துல திடீர்னு ஒரு நாள் திடீர்னு பார்த்தேன், பின்னால ஏதாவது நம்ம வீட்டுக்கும் பின்னால் இருக்கிற காம்பவுண்டுக்கும் நடுவில் ஒரு மரம் இருந்தது. அவங்க ஒரு பெரிய வண்டியை கொண்டு வந்து, அது என்ன சொல்லுவாங்க, அது பெரிய வண்டி, தள்ளுற வண்டி, அதை கொண்டு வந்து திடீர்னு மரத்தை அப்படியே தள்ளி விட்டாங்க. நான் போய் கத்துறேன் அவங்ககிட்ட, என்னங்க இந்த மாதிரி பட்டுங்கன்னா, என் காம்பவுண்ட் செவரில் விரல் விட்டு அந்த மாதிரி மரம் இருக்கக்கூடாதுங்க அப்படிங்கிறது. நான் அதான் சொன்னேன், ஐயா என் வீட்டு காம்பவுண்ட் செவரையும் நிறைய மரத்தை வளர்த்துருக்குறேன், இப்போ என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க வரும்போது, மழம் போட்டுருக்கிறீங்க, இதெல்லாம் போட்டுருக்கிறீங்க, வேர் விட்டுரும், காம்பவுண்ட் வால் உடைஞ்சி போகும்னாங்க. நான் பாருப்பா, காம்பவுண்ட் வால் நான் வாழ்க்கையில் வாழ்கிற வரைக்கும் உடையாது, நான் போன பிறகுதான் உடையும், என் பொண்ணு மாப்பிள்ளை இருக்கிறாங்க, அவங்க கொஞ்சம் செலவு பண்ணி கட்டிக்கிட்டோம் அப்படின்னு. ஸோ யூ சி, ஆமாம், எவ்ரிபடி ஹேஸ் சம் ரெஸ்பான்சிபிலிட்டி, வி வில் ஹாவ் டு மெயின்டைன் ட்ரீஸ். அதனால தான் மரத்துக்கு வந்து இப்போ இக்கலாஜிக்கலுக்கு தாண்டி எக்கானமி வேல்யூ கொடுக்குறோம். அப்பாவது அறிவு வரும் மக்களுக்கு, 24 கோடி ரூபாயாவது ஒரு வருஷத்துக்கு எனக்கு செலவு பண்ணுது அப்படின்னு ஒரு காசு பணம் அப்படின்னு சொன்னா மரியாதை கொடுக்குறாங்க. ஈவன் பொலிட்டிக்கல் லீடர்ஸ், தே ஆர் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த வேல்யூ. யூ நோ வாட் இஸ் ஹேப்பனிங், நீங்க மீடியா பர்சன் தான் யஷ்வந்த், உங்களுக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு தெரியும். சாலைகள்ங்கிற பேர்ல எத்தனை காடுகள் அழியுதுன்னு உங்களுக்கு தெரியும். அதில் நீங்க தயவு செய்து யஷ்வந்த் இன்னொன்று சொல்லிடுறேன் உங்களுக்கு, நீங்க பண்ற ஒரு ப்ரொடக்ஷன்ல வந்து ஜூனோசஸ் பத்தி ஒரு கம்ப்ளீட்டா பண்ணுங்க. ஜூனோசஸ், ஜூனோசஸ் வந்து வியாதிகள், விலங்குகள் கிட்ட இருந்து மனிதர்களுக்கு வர வியாதிகள். பல காடுகள் அழிக்கும் பொழுது அந்த பெஸ்ட் எல்லாம் வந்து மற்ற பாலூட்டிகள் கிட்ட போக முடியாம மனிதனை வந்து அட்டாக் பண்ணும். ஸோ இது வந்து ஃபியூச்சர்ல நிறைய டிசீசஸ் ஆர் கோயிங் டு பி ஜூனோட்டிக் டிசீசஸ். இதே நீங்க கொஞ்சம் மனசுல வைங்க, முடிச்சா நீங்க பண்ணுங்க சார். இதை கோவிடோட ரிலேட் பண்ணி சொல்லலாமா சார்? எஸ், நான் அதை ஆக்சுவலாக வந்து கோவிடோட ரிலேட் பண்ணி தான் பேசினேன். அது இன்டைரக்டா நிறைய ஈகாலஜிஸ்ட் வந்து உலகத்துல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, கோவிடுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் இஸ் இந்த மாதிரி இப்போ மோஸ்ட் ஆஃப் த ஃபாரஸ்ட் வந்து டீஃபாரஸ்டேஷன் பண்ணதால இந்த வைரஸ் எல்லாம் வந்து மற்ற மேமல்ஸ் மேலே போக முடியாம, பாலூட்டிகளுக்கு போக முடியல, அவங்களுக்கு ஈஸியாக மாட்டினது மனிதன். ஸோ மனிதனுக்கு வருது. பல வியாதிகள் போன இந்த 10 ஆண்டுகளில் வியாதிகளில் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த டிசீசஸ் ஆர் ஜூனோட்டிக் டிசீசஸ். என்ன பண்றீங்க? இல்ல, நான் வந்து ஒரு கவுன்சிலர் சார். என்னோட சென்டர் பேர் வந்து ரீஸ்டார்ட் கவுன்சிலிங் சர்வீசஸ். ஓ மை காட், ஓகே, ஃபைன், தட்ஸ் சம்திங் குட். ரைட், ஓகே சார். யுவர் ஸ்பீச் வாஸ் சோ எக்ஸலென்ட், அட்மைரிங். தேங்க் யூ. அது சொல்றதுக்காக மட்டும் இல்ல, நான் எனக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு டவுட் இருக்கு. இப்போ நம்ம என்வாயர்மெண்ட் அவேர்னஸ் பத்தி நம்ம ஒரு கேம்ப் பண்றோம் அப்படின்னு இருந்துச்சுன்னா, பட் அதுக்கு ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இருக்குமா? இப்போ எப்படி நம்ம, இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் ஹூ இஸ் ஸ்பீக்கிங், அந்த மாதிரி ஆயிப்போச்சு. இப்போ ஆமாம், இப்போ நார்மலாக வந்து முன்கூட்டியே சொன்னாங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும். அப்போ யார் பேசுகிறாங்க, எப்படி பண்ணுறீங்க? இப்போ நார்மலாக வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ அந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் வந்து நாங்கள் ரிங் கார்டன் ஒன்று தயாரிப்போம். அதுக்கு வந்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்னு சொல்லி சொல்லாமல் நியூட்ரிஷன் கார்டன் தான் நான் வந்து அதை கேப்ஷன் கொடுக்குறேன். நியூட்ரிஷன் கார்டன் அப்படின்னு சொல்லும் போது, அப்படியா, நமக்கு அந்த தோட்டத்தில் உணவு கிடைக்குமா? ஆமாம். ஆனால் அந்த உணவு வேணும்னா அதில் நடுவில் பொருளை போட்டு மக்க வைக்கணும், அது உங்க வீட்லயே இருக்கு, அதை நீங்க யூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொன்னா எஸ்ங்கிறாங்க. நம்ம போயிட்டு வேஸ்ட் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் எதுக்கு பண்ணணும், நான் தான் வரி கட்டுறேன்ல, அவன் வந்து கொண்டு போட்டுமே, வில் பி த ஆன்சர். ஓகே, அன்லெஸ் வி டெல் சம்திங் பாசிட்டிவ். இது எப்பலருந்து கத்துக்கிட்டோம்னா, ஒரு சயின்ஸ் சிட்டியில் வந்து ஒரு பெரிய லெக்சர் கொடுத்துருக்குறேன், எல்லாமே ஹோம் மேக்கர்ஸ் இருக்கிறாங்க. அதில் வந்து நான் சொன்னேன், சோர்ஸ் செக்ரிகேஷன், வி மஸ்ட் செக்ரிகேட் அவர் வேஸ்ட் அட் சோர்ஸ் அப்படின்னு சொன்னேன். ஒரு யங் லேடி ஃப்ரம் எ வெரி ரிச் ஃபேமிலி, அவங்க அப்படி ஏந்திரிச்சு நின்று ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்க, வை ஷுட் ஐ புட் மை ஹேண்ட்ஸ் இன் தட் கார்பேஜ் அண்ட் செக்ரிகேட், இட்ஸ் நன் ஆஃப் மை பிஸ்னஸ் அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், அன்னிலேருந்து இனிமேல் யாருமே சோர்ஸ் செக்ரிகேஷன் பண்ணக்கூடாது.
ஒத்துக்கிறீங்களா? சொல்லும்போது அவங்க மனசுல எப்படி வருதுன்னா, குப்பையில கைய போடணுமா? நீங்க சேர்க்காதீங்கன்னு சொல்லும் போது அது ரொம்ப சிம்பிள் போட்டு. அப்போ சார், அப்போ இப்ப குப்பையிலேயே வந்து தவறான கருத்து, சேர்க்காதீங்கிற வார்த்தைக்கு. ஹலோ, பிரேக் ஆயிடுச்சு, வாய்ஸ் எனக்கு கேட்க மாட்டேங்குது. ஹலோ, சொல்லுங்க. இல்ல சார், இப்ப நீங்க சொன்னது ரைட் சார், எக்ஸாக்ட்லி தட்ஸ் ட்ரூ வாட் இஸ் ஹேப்பனிங். இப்ப இன்னொன்னு என்னன்னா, இப்போ சேர்க்காதீங்க சேர்க்கறது அது வந்து அவங்க அப்படிதான் நினைக்கிறாங்கல்ல சார். பட் இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி தனித்தனியா போடலாம், தனித்தனியா ஒரு நம்ம வந்து ஒரு சஜஷன் கொடுக்கும் போது அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? நார்மலா வந்து நான் பண்ண மாட்டேன். நான் வந்து இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமா இன்வால்வா இருக்கிறேன். ஒரு தெரு எடுத்துக்கிட்டீங்க, அதுல 100 வீடு இருக்குன்னு வைங்க, அதுல ஒரு 10 வீட்டுல இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து இந்த தெருவுக்கு ஏதாவது செய்யணும், சுற்றுச்சூழலுக்கு ஏதாவது செய்யணும்ங்கிற ஆர்வம் இருக்கும். இன்னொரு 10 பேர் இருப்பாங்க, 10 குடும்பங்கள். அதுல இருக்கிற 10 பேர் எப்படின்னா, இவன் யார் சொல்றதுக்கு, நான் செய்ய மாட்டேன், நான் செய்ய மாட்டேன், நான் குப்பையை வெளியேதான் போடுவேன், நீ யாரா கேட்கறதுக்கு அப்படிங்கறத ஒரு 10 இருக்கும். இதுல டிசைட் பண்றது அந்த 80 நடுவில் இருக்கிறவங்க. இவங்க பார்ப்பாங்க யாரு ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்கன்னு பார்ப்பாங்க, அந்த பக்கம் போய் ஒட்டிக்குவாங்க. அவன் இது எங்க ஒட்டுதோ அங்கதான் சக்சஸ் ஆர் ஃபெயிலியர்னு வரும். சோ யூ மஸ்ட் கேட்ச் ஹோல்ட் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் பொட்டன்ஷியல் லீடர்ஸ். நம்ம ராங் பீப்புளை முதலே கான்டாக்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய ப்ரோக்ராம் எதுவுமே சக்சஸ்ஃபுல் ஆகாது. பட் தட் இஸ் வெரி டிஃபிகல்ட் இல்ல சார். அப்படின்னு இல்ல இல்ல, அங்க வந்து அந்த தெருவுல போயிட்டு நீங்க வந்து ஏற்கனவே அங்க வந்து யாரு நல்லவங்க, யார் வந்து தீவிரமா ஏதாவது எடுத்து பண்றாங்க, அவங்கள பாத்துட்டு நாங்க உங்களை சப்போர்ட் பண்றோம், நாங்க உங்களை சப்போர்ட் பண்றோம், நீங்க பண்ணுங்க, நீங்க எங்களை சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லாதீங்க. This is what has worked out for me always. அதாவது எப்படின்னா, எவ்ரிபடி உங்களுக்கு, பிகாஸ் யூ ஆர் ஆல்ரெடி அ கவுன்சிலர், யூ நோ தட் that self concept is very important in life. So give them that importance of self concept and self think, and then you talk to them, they are happy about it. Okay, thank you sir, thank you so much. இப்போ வர வரைக்கும் வந்துட்டு இருக்காங்க சார், வெயிட்டிங். 6:30 1 minute sir, I'll just admit them for the feedback form. Participants, நீங்க எல்லாருமே feedback form fill பண்ணுங்க. சோ உங்களோட நேம் மறுபடியும் வந்துட்டு மறக்காம உங்களுடைய நேமையும் உங்களுடைய ஃபோன் நம்பரையும் கொடுத்துட்டீங்கன்னா, நாங்க உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்துட்டு உங்களை ஆட் பண்ணி சார் கொடுத்த தகவல்களை வந்துட்டு நாங்க வந்து ஷேர் பண்ணுவோம். சார், எனக்கு ஒரு க்வெஸ்சன், வேற யாருக்காவது கேள்வி இருக்கா? லாஸ்டா இல்ல, போறோம், 6:30 ஆயி போச்சு சார். ஒன் லாஸ்ட் ஃபைன் க்வெஸ்சன் சார், ஈஏ பத்தி என்ன சொல்ற விரும்புறீங்க சார்? என்வாயன்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் எப்படி, நம்ம அதுல சில டவுட்ஸ் எப்படி வருதுன்னா, எனக்கு கிளாரிட்டி இல்லாம இருக்கிற சில போர்ஷன்ஸ் என்னன்னா, ஒரு ப்ராஜெக்ட் ஒண்ணு பண்ணோம்னா நீங்க பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் அதை ராட்டிஃபை பண்ணிக்கலாம், இது வந்து ஒரு பிரச்சனையா வரப்போகுது. ரெண்டாவது வந்து ஸ்டேட்டுடைய ஒரு கமிட்டின்னு ஒண்ணு இருந்தது, அந்த ஸ்டேட் கமிட்டிக்கு வந்து ஸ்டேட் தான் வந்து இத்தனை வருஷமா நாமினேட் பண்ணாங்க, இப்ப வந்து அது சென்ட்ரல் கவர்மெண்ட் நாமினேட் பண்ணும், ஸ்டேட்டுடைய பொசிஷன் அதில் குறைய போகுது. இந்த மாதிரி பல கருத்துக்கள் வந்து கொஞ்சம் நாட் வெரி கம்ஃபர்டபுள் ஜோன் கிடையாது, அப்படிதான் நான் சொல்வேன். பிகாஸ் இட்ஸ் நாட் த பிளாட்ஃபார்ம் ஃபார் மீ டு டிஸ்கஸ் தட், பட் இட் இஸ் நாட் வெரி ஃபேவரபிள் டு த என்வாயன்மெண்ட். நம்ம ஹியூமன் பீங்ஸ் விட்டுருவோம், நாட் வெரி ஃபேவரபிள் டு த என்வாயன்மெண்ட். Thank you so much, sir. ஏன்னா அவங்க இதுவாக டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னு வைங்க, ப்ராஜெக்ட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ், ப்ராஜெக்ட் ஆஃப் டிஃபென்ஸ் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா எதுவுமே அவங்க செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. தே கேன் ப்ரொசீட், யாருக்கிட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது.
லாஸ்டா க்வெஸ்சன் வந்துட்டு வேல்யூபிளான க்வெஸ்சன் ஆனாலும் ரெண்டு மூணு பாயிண்ட் அப்படியே எடுத்து கொடுத்துட்டீங்க சார் வந்துட்டு எங்க ஏன்னா இங்க இதுல என்ஜிஓல இருக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்கன்னு நான் நம்புறேன் ஸோ வாட் வி டேக் ஃப்ரம் திஸ் செஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ இதுல நாங்க நிறைய நிறைய அள்ளி எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் வந்துட்டு நாங்களுமே நிறைய ஜூம் லைவ் பண்ணியிருக்கோம் சார் பட் இந்த செஷன் வந்துட்டு இட் இஸ் ஹைலி ஹைலி இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் இட் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல் டு ஆல் ஆஃப் அஸ் சார் பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு இந்த இந்த ப்ரோக்ராம்ல லாஸ்ட் மினிட் வரைக்கும் கலந்துக்கிட்டதுக்கு வந்துட்டு ப்ராஜெக்ட் ஃபியூச்சர் இந்தியா சார்பாகவும் நந்தேசம் ஃபவுண்டேஷன் சார்பாகவும் மிக்க மிக்க நன்றி ஸோ சந்திரசேகர் வந்துட்டு அவருடைய நன்றியை தெரிவிச்சதுக்கு அப்புறம் நான் சாருக்கு வந்துட்டு நன்றியை தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நாங்கள் இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணும்போதே வந்துட்டு சந்திர சொன்னாங்க எல்லா ஹாலிடேஸ்லயுமே இந்த மாதிரி வந்துட்டு ப்ரோக்ராம்ஸ் பண்ணணும் பண்ணா வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சோ சந்திரு நீங்க உங்களை அன்மியூட் பண்ணிட்டு உங்களுடைய சார் வணக்கம் சார் வணக்கம் இன்னைக்கு இன்னைக்கு எங்களுடைய நிகழ்வுல வந்து கலந்துகிட்டு ஸோ ஸ்பீச் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் ரொம்ப நல்லா இருந்தது சார் அடுத்தடுத்த நிகழ்வுல மற்ற தருணத்துல உங்களை சந்திக்கணும்னு நினைக்கிறேன் சார் நிகழ்வா முடிக்கிறதுக்கே விருப்பம் இல்ல அஞ்சு மணில இருந்து ஏழு மணி வரைக்கும் நம்ம வந்து ரெண்டு மணி நேரம் தொடர்ந்து பேசியிருக்கோம் வந்து சார் நம்தேசம் ஃபவுண்டேஷன் சார்பாகவும் ப்ராஜெக்ட் ஃபியூச்சர் இந்தியா சார்பாகவும் இங்க வந்து பங்கேற்று கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து தர மக்களுக்கும் ஆசிரியர்கள் மாணவர்கள் பப்ளிக் சைக்காலஜிஸ்ட் நிறைய பேர் வந்திருக்காங்க ஸோ ஜென்ரல் பப்ளிக் அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ஊடகத்துறையில இருந்து வந்திருக்காங்க ஏன்னா இந்த இந்த இம்பாக்ட் வந்துட்டு இட் இஸ் கோயிங் டு பி அ பிக் இம்பாக்ட் நான் உங்களுக்கு ப்ரோக்ராம் உங்களோட பண்றோம் அப்படின்ற போஸ்டரை போட்டப்பவே வந்துட்டு எனக்கு சன் டிவில இருந்தே கால் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க வந்துட்டு சார் சூப்பரா பேசுவாங்கன்னு நான் சொன்னேன் வந்துட்டு எனக்கு அது நல்லாவே தெரியும் சார் எப்படி பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டேன் சார் தேங்க்யூ சோ சோ மச் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் ஸோ உங்களோட தொடர்ந்து நாங்கள் வந்துட்டு இந்த சக மனித சேவையில வந்து சேர்ந்து பயணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் நீங்க சொன்ன சின்ன சின்ன விஷயத்த கூட வந்துட்டு நாங்கள் வந்துட்டு நிறைய உள்வாங்கியிருக்கோம் ஸோ இதை சார்ந்து நாங்கள் இனிமேல் எடுக்கக்கூடிய விழிப்புணர்வு ப்ரோக்ராம்ஸா இருக்கட்டும் அவேர்னஸ் எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் குழந்தைகள் கிட்டே அரசு பள்ளிகளில் போய் சேரும் போதும் சரி இல்லை ஜென்ரல் பப்ளிக்கை ரீச் பண்ணும் போதும் சரி வி மேக் அ ப்ராமிஸ் தட் ப்ராஜெக்ட் ஃபியூச்சர் இந்தியா அண்ட் நம் தேசம் வில் ஃபாலோ யுவர் பாத் ஏன்னா அது நாங்கள் நேராவே பார்த்துருக்கோம் வந்துட்டு ஸோ இந்த தருணத்துல மறுபடியும் வந்துட்டு சுல்தான் சாருக்கு அனைவரின் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் எல்லாருக்கும் நன்றிமா வாழ்த்துக்கள் for both of you and all the participants thank you thank you so much sir so participants நீங்க வந்துட்டு உங்களுடைய feedback form fill பண்ணுங்க form fill பண்ணிட்டு ஒவ்வொருத்தரா லீவ் பண்ணீங்க அப்படினா we will be the last to leave the program Thank you so much participants for your valuable presence and பொறுமைய நீங்க வந்துட்டு இங்க பங்கேற்றுக்கிட்டதுக்கு இங்க சிறப்பா வந்துட்டு நான் இன்னும் ரெண்டு பேருக்கு வந்துட்டு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஞான பிரசன்ன அம்பிகா who has been coordinating this program from the beginning thank you so much Prasanna for your valuable presence day and night always for us and Christina Stella Maris la irundhu volunteer of Project Future India thank you so much dear you're not here but I think some of your friends are attending so thank you so much Christina for your volunteering and நீங்க தொடர்ந்து வந்துட்டு எங்களோட பயணிச்சிட்டு இருக்கக்கூடிய நிறைய பேர் ஒரு ஒரு லைவ்ல நிறைய ப்ரோக்ராம்ஸ் நாங்கள் பண்றோம் அப்படின்ற போது எங்களோட ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வந்து இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில எங்களுக்காக திரும்ப திரும்ப வந்து எங்க கூட பயணிச்சிட்டு இருக்க உங்க எல்லாருக்குமே எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நீங்க ஏதாவது சொல்லணும் உங்களோட ஃபீட்பேக்கை வந்துட்டு கண்டிப்பா நீங்க சொல்லுங்க எங்களை நாங்கள் எவ்வளவு தூரம் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்க முடியும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் நீங்க கொடுக்க ஃபீட்பேக்ஸை வச்சு நாங்கள் நெக்ஸ்ட் இன்னும் நல்லா ப்ரோக்ராம்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுவோம் ஸோ we are all here for a social cause இன்னைக்கு இந்த festive day ல வந்து பாத்தீங்கன்னா இந்த 1.5 hours to 2 hours break பண்ணி travel பண்றதுக்கு உங்க கூட travel பண்றதுக்கான மெயினான reason என்னன்னா சொசைட்டிக்கு நாம என்ன பண்ணுவோம் அப்படின்றது தான் பிரசனா please feedback form-அ repost பண்ணுங்க
மோனிஷா கேக்குறாங்க. சோ தொடர்ந்து சக மனித சேவையில பயணிப்போம். நம்ம வந்து பிசிக்கல் கான்ட்ரிபியூஷன் தான் கொடுக்கணும்னு இல்லை, மேன் பவர் கான்ட்ரிபியூஷன் கொடுக்கலாம். சம்டைம்ஸ் நம்ம வந்து ஃபுட்டா கொடுக்குறோம், சம்டைம்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பணமா கொடுக்குறோம், சம்டைம்ஸ் நம்ம போட்ட உடைகளை கொடுக்குறோம். ஸோ இதெல்லாம் நம்ம கொடுக்குறோம், எடுக்கிறோம் ஒரு சில விஷயத்த. அதுல பாத்தீங்கன்னா இந்த மரத்தை வெட்டி தள்ளுறது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செடிகளை வந்து நிராகரிக்கிறது, மரம் வளர்க்காம இருக்கிறதெல்லாம் கூடதான். ஸோ கொடுக்கறத விட வந்துட்டு எடுக்காம இருக்கிறதும் இன்னும் பெட்டர்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எங்க சைட்ல இருந்து ப்ராஜெக்ட் ஃபியூச்சர் இந்தியா சார்பாகவும் நம் தேசம் சார்பாகவும் இன்னொரு ரெக்வெஸ்டும் இருக்கு. உணவு அப்படின்றது ரொம்பவே முக்கியமானது. ஸோ அந்த உணவை வந்துட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க, தண்ணிய வேஸ்ட் பண்ணாதீங்க, உணவை குறிப்பா வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்க குப்பையில கொட்டுற உணவு வந்து இன்னொரு உயிருக்கு உரித்தானது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க சாப்பிடுற ஒரு வேளை, நாம சாப்பிடுற ஒரு வேளை உணவு பல பேருக்கு மூணு வேளை உணவா கூட இருக்கு. இது நாங்க வந்து ஃபீல்ட்ல போய் பார்த்துட்டு வந்ததுனால சொல்றோம். சோ தேங்க் யூ சோ மச் கைஸ். சந்திரு ஆடியன்ஸ் ரெப்ரசன்ட். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு நிறைய தகவல்களை நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கோம். சுல்தான் சார் வந்துட்டு நிறைய தகவல்களை குறைஞ்ச நேரத்திலேயே ரொம்ப சிறப்பாக வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. அடுத்தடுத்த நிகழ்வுகளையும் நம்ம நிச்சயமாக சந்திப்போம் இதே போல். ஸோ உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃபீட்பேக் ஃபார்மில் ஃபில் பண்ணிடுங்க. உங்களுடைய நம்பர்ஸையுமே இதுவரைக்கும் கொடுக்காதவங்களாம் கொடுத்துருங்க. உங்களுக்கான சர்டிஃபிகேட் வந்துட்டு நாளைக்கு ஈவினிங்குள்ள உங்கள் கைக்கு வந்து சேரும். வணக்கம், மற்றொரு நிகழ்வுல சந்திப்போம். நன்றி.